श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यश्च गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्र अद्यौ दम्पती जगतां पति उपवीतिनमुर्ध्वमुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तम् शरणागत सार्थवाकमीडे शिखया शेखरिणं पतिं यतीनाम् अखिलपूनरक्षा साधनायावतीर्णे कुमतिकलिविलासध्वान्ततिग्मां सुजाले निरवधिकरुणाद्धौ वेदचूडा गुरौ मे भवतु परमभक्तिश्रीनिधौ वेङ्कटेशे श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधम् त्रय्यन्तदेशिकयतीन्द्रशठारिमूर्तिम् गोपालदेशिकशिखामणिमाश्रयामहा ஸ்ரீதேசிக சகஸ்ரநாமத்தில் சுவாமி தேசிகன் அருளி செய்த கிரந்தங்களிலிருந்து விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதான் பிரதானம். சுவாமி தேசிகனுடைய வைபவத்தை சொல்றது அப்படிங்கிறதும் இருக்கு. வைபவத்தை சொல்றதை காட்டிலும் விஷயங்களை சொல்றதுல தான் இவருக்கு தாத்பரியம் நிறையா இருக்கு அப்படின்னு தெரியுது. ஏன்னா சகஸ்ரநாமம் இருந்தாலும் அதில் அநேக திருநாமங்கள் விஷயங்களை பற்றி இருக்கு. இந்த விஷயங்களை எல்லாம் அருளி செய்தவர் சுவாமி தேசிகன் அப்படின்னு இருக்கு. சுவாமி தேசிகன் அருளி செய்த கிரந்தங்கள்லிருந்தே விஷயங்களை எடுத்து இந்த மாதிரி விஷயங்களை அருளி செய்தவர் சுவாமி தேசிகன் அப்படின்னு ஒவ்வொரு திருநாமும் அமையிருக்கு. அந்த மாதிரி தான் பல ஸ்தோத்திரங்களை நம்ம பார்த்தோம். இந்த ஸ்தோத்திரம் அருளி செய்தவர், இந்த ஸ்தோத்திரம் அருளி செய்தவர். உண்மையில் பார்த்தால் இப்படி விஷயங்களை வச்சு, அவருடைய கிரந்தங்களை வச்சு சகஸ்ரநாமமே சுவாமி தேசிகனுக்கு தான் அமைக்க முடியும். இப்படி ஒரு சகஸ்ரநாமம் எழுதணும் அப்படின்னா இவருக்கு தான் முடியும். கூடவே சுவாமி தேசியனுடைய வைபவங்களையும் அங்கங்கே சாதிக்கிறார். இப்போ ஆரம்பிச்சது சததூஷணியில் இருக்கிற விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. சததூஷணி 66 வாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம். அதை வச்சு 66 திருநாமங்கள் சாதிக்கிறார். அதுக்கு முன்னாடி சததூஷணி வந்த வைபவம் ஒன்று சொல்லணும். சததூஷணி மூலம் சுவாமி தேசிகன் செஞ்ச உபகாரம் என்ன? சததூஷணியை சுவாமி தேசிகனை கொண்டு வரவழைக்க ரங்கநாதன் செஞ்ச ஒரு லீலை என்ன? சததூஷணிக்கு அப்புறம் சுவாமி தேசிகன் ஸ்ரீரங்கத்திலேயே எழுந்தருளும்படி ரங்கநாதன் பண்ண ஒரு லீலை என்ன? இதெல்லாம் பெரிய வைபவங்கள், சாதாரண வைபவம் கிடையாது. ஏன்னா காஞ்சிபுரத்திலேருந்து தேசிகனை வரவழைத்தார் அப்படிங்கிறதே பெரிய வைபவமாக பார்த்தோம். ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் மங்களாசாசனம் பண்ணாருங்கிறது பெரிய வைபவம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரதானமானது சததூஷணி அருளி செய்தார், வாதத்தில் ஜெயிச்சு. அதையே அந்த ஜெயிச்ச போது நடந்த வாதம் இருக்கொள்ளும், அதையே பட்டுவலை பண்ண அதுவே சததூஷணியின் கிரந்தம் ஆச்சு. இதை எல்லாரும் படிச்சுக்கோங்க அப்படிங்கிறார் சுவாமி தேசிகனே. சுகவத் பட்டந்தா கிளி மாதிரி திருப்பி திருப்பி படிச்சுக்கோங்க, அப்போதான் பரமதத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சாதிக்கிறார். அப்போ அந்த சததூஷணியில் இருக்கிற விஷயங்களை வச்சுட்டே 66 திருநாமம் இருக்கு. அதில் ஒரு 4 திருநாமங்கள் நம்ம முன்னாடி இது வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னும் பாக்கி திருநாமங்கள்லாம் பார்க்கணும். ஆனால் அது அத்தனை சிரமம், அது அத்தனை சுலபம் கிடையாது. சததூஷணிங்கிறது சுவாமி தேசிகனுடைய வாத கிரந்தங்கள்லேயே, சாஸ்திர கிரந்தங்கள்லேயே ரொம்ப ரொம்ப உயர்ந்ததாக சொல்லப்படும். சததூஷணி பாடம் சொல்றதுக்கும் மனுஷியால் துர்லபால், சததூஷணியை கேட்கறதுக்கும் சிஷ்யர்கள் துர்லபர்கள் அப்படிங்கிற ஒரு திசை தான் இப்போ இருக்கு. சில ஆச்சாரியர்கள் தான் பாடம் சொல்ல முடியும், சில பேரால் தான் கேட்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டால் இதில் பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். அடிப்படையாக ஒன்றும் ஸ்ரீபாஷ்யம் முதலானதெல்லாம் காலக்ஷேபம் பண்ணி நம்மளுடைய சித்தாந்தத்தை சாஸ்திர ரீதியில் தெரிஞ்சு வச்சுருக்கணும். சாஸ்திர ரீதினா பூர்வபக்ஷம் சித்தாந்தம், அந்த ரீதியில் யுக்திகளோடு கூட நம்ம சித்தாந்தம் தெரிஞ்சிருக்கணும். ஸ்ரீமன் நாராயணன்தான் பரதத்துவம், ஸ்ரீமன் நாராயணன்தான் ஜெகத்தையெல்லாம் சிருஷ்டிச்சவன் அப்படிங்கிறது நம்ம சித்தாந்தத்தினுடைய ஒரு பிரதான விஷயம். அது தெரியும், அது பலருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் வேத வாக்கியங்களெல்லாம் எடுத்து இந்த வாக்கியங்களில் சிவன் நாராயணன் தான் சொல்லப்படுறான் அப்படிங்கிறத யுக்தியோடு கூட ஸ்தாபிக்கணும் அப்படின்னா அதுக்கு சிபாஷ்யம் முதலான கிரந்தங்கள்ல இருக்கு. அதுக்கு தர்க்கம் தெரிஞ்சிருக்கணும், யுக்திகள்லாம் தெரிஞ்சிருக்கணும். சிபாஷ்யம் கால்க்ஷேபம் இருக்கணும், அதிகன சாராவளி, அப்புறம் ரகசிய இது சிபாஷ்யத்தினுடைய வியாக்கியானம், சுதப்பிரகாசிகா,
அதெல்லாம் பார்த்திருக்கணும், எல்லாமே சேவிச்சிருந்தாதான் அந்த விஷயம் புரியும். இது முதல் விஷயம். ரெண்டாவது, பரமதம் அத்வைத மதம் ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கணும். அத்வைத மதத்தினுடைய கண்டனமா சததூஷணி இருக்கிற அப்படின்னால, அத்வைத மதம் தெரிஞ்சிருந்தாதான் அந்த சததூஷணியை நம்ம வாசிக்க முடியும். பரமதம் தெரிஞ்சாதானே அதை நிரசனம் பண்ண முடியும். இதுவோ ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சததூஷணி ஒன்று ஒன்றா சொல்லி சொல்லிக் கொடுக்குறார் அப்படிங்கிறதெல்லாம் வராது இங்க. இது உத்கிருஷ்டமான ஒரு கிரந்தம். அதனால இந்த அடிப்படை விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருந்தால்தான் இது புரியும். அதனால ரெண்டாவது அந்த விஷயம் இருக்கு. மூணாவது, தர்க்கம் தர்க்க ரூபமா இருக்கிற அப்படின்னால தர்க்க சாஸ்திரத்துல நல்ல பரிச்சயம் இருக்கணும். இது ஆனால் அடுத்து எந்த கேள்வி வரும், அதுக்கு என்ன சமாதானம் வரும் அப்படிங்கிறத தானே தெரிஞ்சுக்கக்கூடிய அளவு தர்க்கம். தர்க்கம் அப்படின்னா இல்லாததை ஊகம் பண்ணி இப்படியானால் அப்படி இருக்கும், அப்படியானால் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் தர்க்கமே. ஒரு வஸ்து இருக்கும்போது தர்க்கம் பண்ணான் அப்படின்னா இந்த வஸ்து இல்லாட்டா இப்படி இருக்கும் அப்படிங்கிறது தர்க்கம். ஒரு வஸ்து இல்லாத போது தர்க்கம் பண்ணானா அந்த வஸ்து இருந்தா இப்படி இருக்கும் அப்படிங்கிறது தர்க்கம். நாமளே தர்க்கத்தை பல இடத்துல நினைச்சு பார்க்கறது உண்டு, செய்து பார்க்கறது உண்டு. நீ பார்த்தால நீ அந்த கோயில் பக்கம் போனிய, அங்க யானை இருந்ததா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்னு அவர்க்க. பார்த்தால கோயில் பக்கம் போனியே, அங்க யானை இருந்ததோ அப்படின்னு சாயங்காலம் கேட்டான் இல்லை அப்படின்னா, இல்லைங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா, யானை இருந்திருந்தால் என் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணும், என் கண்ணுக்கு தெரியாதபடினால அது இல்லையா. இதுதான் இதுதான் ஒரு தர்க்கம். தர்க்கத்துக்கு ஒரு சின்ன உதாரணம், இருந்திருந்தால் என் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அவன் கார்த்தால கோயிலுக்கு போகும்போது அங்க யானை இருக்கா அப்படின்னோ யானை இல்லையா அப்படின்னோ எந்த நினைவும் இல்லை அவனுக்கு. அவன் போனான், பெருமாள் சேவிச்சா வந்துட்டான், யானை பத்தியான நினைவே இல்லை. ஆனால் இப்போ அவர் கேட்கிற கோயில்ல யானை இருந்ததா அப்படின்னா இல்லைன்னுட்டான். யானை இல்லைங்கிறத கார்த்தால நீ பார்த்தியா அப்படின்னா யானையை பத்தி நினைவே இல்லையே, அது இருந்தா என்ன இல்லாட்டா என்ன, இவனுக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரியாது. இப்போ அவர் கேட்கும்போது இவன் அந்த கற்கத்தினால யோசிச்சு பார்த்து யானை இருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கணுமே, தெரியாதபடினால இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரான். இந்த தர்க்க துணையோடு கூட இங்க பிரத்யக்ஷ பிரமாணம் அந்த மாதிரி ரீதினா, இருக்கிற வஸ்துவை இல்லாட்டா என்ன அப்படின்னு பார்க்கறது தர்க்கம், இல்லாத வஸ்துவை இருந்தால் இப்படி அப்படின்னு பார்க்கறது தர்க்கம். அப்படி விபரீதமாக தான் தர்க்கம் வரும். இந்த மாதிரி தர்க்கங்கள் எல்லாம் நல்லா பண்ணி பார்த்தா தான் பூர்வபக்ஷ சித்தாந்தங்கள்லாம் மேலே மேலே அடுத்த என்ன கேள்வி வரும், அடுத்த என்ன சித்தாந்தம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் மேலே மேலே வந்துட்டே இருக்கும். அடுத்த கேள்வி என்ன, அடுத்த பதில் என்ன, அடுத்த கேள்வி என்ன, அடுத்த பதில் என்னன்னு தனக்கே தோணும். இப்படி திடமான ஸ்ரீபாஷ்யம் முதலான ஜானம், பூர்வபக்ஷத்தில் அத்வைத மத ஜானம், தர்க்க சாஸ்திரத்தில் நல்ல பரிச்சயம், இதெல்லாம் இருந்தாதான் சததூஷணி ஓரளவாவது புரியும். இது இல்லாட்டா சததூஷணி புரியாதான். சததூஷணியிலேருந்து விஷயங்களை எடுத்து இப்போ இங்க திருநாமங்கள்லாம் அமைச்சிருக்கிறபடினால இதுவும் புரியணும் அப்படின்னா ஓரளவு அந்த அடிப்படை ஞானங்கள்லாம் தேவையா இருக்கு. அது இல்லாத போது அது சொல்றதுக்கும் கடினம், அது கேட்கறதுக்கும் கடினம். ஏதோ சொல்றார், ஏதோ கேட்டார் அப்படின்னு ஆயிடும். அதனால அடியனுக்கு என்ன தோன்றதுன்னு கேட்டா, இப்ப சித்திக்கு சததூஷணி விஷயங்களை தள்ளி வச்சிருவோம். இப்போ அடியன் வந்து அத்வைத மதங்கள்லாம் எடுத்து சொல்லி, விசிஷ்டாத்வைத மதங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து, அதாவது 66 வாதம் இருக்குன்னா 66 விஷயம் இருக்கு, அதில் ஒவ்வொரு விஷயமா எடுத்து அதில் நம்ம மதம் என்ன, அதில் அத்வைத மதம் என்ன, நம்ம மதத்துக்கான யுக்தி என்ன, அத்வைத மதத்துக்கான யுக்தி என்ன, அப்புறம் எந்த யுக்தி சரியான யுக்தி ஆகும், எந்த யுக்தி தப்பான யுக்தி ஆகும், சுவாமி தேசியன் என்ன சாதிச்சுக்க, இத்தனையும் சொல்லணும். அப்போ தெரியாத விஷயங்களையெல்லாம், அத்வைத மதமே தெரியாது அப்படின்னும் போது சில சமயம் சிலருக்கு அது தெரியாட்டாலே நல்லது அப்படின்னு ஆயிடும். ஏன்னா களையரக்கற்றமாதர் காண்பரோ கேட்பரோதாம் அப்படிங்கிறார். புலையரமாகி நின்ற புத்தொரு சமணமெல்லாம் களையரக்கற்றமாந்தர் காண்பரோ கேட்பரோதாம் தலையறுப்புண்டும் சாகேன் சத்தியம் கண்மினையா சிலையினால் இலங்கை சற்ற தேவனே தேவனாவான் அப்படிங்கிறார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா பிற மதங்கள்லாம் அப்படின்னா, எனக்கு எதுக்கு தெரியணுங்கிறார். உன்னை தெரிய வேண்டாமே, காண்பரோ கேட்பரோ தான், இது யாராவது படிப்பாளா என்ன அப்படிங்கிற, அதாவது வேத பாஷ்ய மதங்களை, வைதிகம் இல்லாத மதங்களை அப்படி சாதிக்கிற. அது மாதிரி சில விஷயங்கள் சில பேருக்கு தெரியாம இருந்தாலே க்ஷேமம், எதுக்கு தெரிஞ்சிருந்தா அவஸ்தப்பட்டு இது அப்படியா இது அப்படியா. ஆனா ஆச்சாரியாலாம் எப்படி அப்படின்னு கேட்டான்னா, சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ண வேண்டிய ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறபடினால
நமக்கெல்லாம் அந்த விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்புல இருக்கிறபடினால மொத்தத்தையும் வாசிச்சிருவா. என்னென்ன மதம் இருக்கோ பகவத் ராமானுஜர் யாதவ பிரகாசர் கிட்ட வாசிச்ச மாதிரி, ஏன்னா அவர் மதத்தை தெரிஞ்சுக்கணும்னா அவர்கிட்டயே படிச்சு தெரிஞ்சிருந்தவர். யாதவ பிரகாசர்கிட்டயே படிச்சு யாதவ பிரகாச மதத்தை தெரிஞ்சுட்டு அதை கண்டிக்கிறார். அந்த மாதிரி இவர்கள்லாம் பூர்வபக்ஷ கிரந்தங்கள் எல்லாத்தையும் பௌத்த மதத்துல சிரபரிச்சயம் பண்ணவர் சுவாமி வேதாந்த தேசிகர். அப்ப ஆச்சாரியாளுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறபடினால நல்ல சித்தாந்தத்தை பிரவர்த்தனம் பண்ணணும், பிற மதங்களையெல்லாம் கண்டனம் பண்ணி இதுதான் சரின்னு ஸ்தாபிக்கணுங்கிற பொறுப்பு இருக்கிறபடினால அவர்கள் வந்து எல்லா மதத்தையும் படிச்சுப்பார். இத்தனையும் படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு ஒருத்தனுக்கு தோணிச்சுன்னா அவன் என்ன பண்ணணும்னா, சாஸ்திரஜானம் பகுக்லேசம் புத்தே சலன காரணம் உபதேசாத் ஹரிம் புத்வா விரமேத் சர்வ கர்மசும். உபதேசத்தினால ஹரியை தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரஜானம் ரொம்ப கஷ்டம்னா அவளுக்கு ஸ்லோகம், சாஸ்திரஜானம் ரொம்ப கஷ்டம்பா, புத்தி மாறி போயிடும். சில பேருக்கு தர்க்கம் பண்ணி பண்ணி கடைசியில புத்தி மாறி போய் நம்ம மதத்தை காட்ட வேற மதத்துக்கே போயிடுவான், அது ஒரு ஆபத்து வேற இருக்கு. அதனால அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், உபதேசத்தினால ஹரியை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இருக்க அது சில பேருக்கு. ஆனா ஆச்சாரியாளுக்கு இப்படி, ஏன்னா எல்லாருமே உபதேசத்தினால தெரிஞ்சுக்கணும்னா அந்த உபதேசம் பண்றவர் ஒருத்தர் இருக்கணும் இல்லையோ, அவர் எல்லாம் தெரிஞ்சவரா இருக்கணும், அப்பதான் உபதேசம் பண்ண முடியும். திருடமான ஒரு விசுவாசத்தோடு கூட, விசுவாசம் மாத்திரம் இல்லாமல் அசைக்க முடியாத ஒரு ஞானத்தோடு கூட இருக்கிறவா இருந்தா தான் உபதேசம் பண்ண முடியும். அதனால ரெண்டு விதமான அதிகாரிகள் இருக்காரு. எல்லா சாஸ்திரங்களையும் படிச்சு திடமான ஞானத்தோடு கூட உபதேசம் பண்ணக்கூடிய யோகியதையோடு இருக்கக்கூடியவர்கள், இல்லை அப்படின்னா சாஸ்திர ஞானம் ரொம்ப கிளேசமா இருக்கிறபடினால சமயங்கள் இல்லாதபடினாலேயோ வேற காரணத்தினாலேயோ அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம சித்தாந்தத்தை நல்லா தெரிஞ்சுட்டா போறோம் அப்படின்னு அதுல திருப்தியா இருக்கக்கூடியவர்கள் பலமென்னோ ரெண்டு பேருக்கும் ஒண்ணுதான். ஆனா பகவானே இப்படி ரெண்டு விதமா வச்சிருக்கா. அதனால இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டானா, சததூஷணிக்கு அதிகாரிகள் அப்படின்னா சாஸ்திரஜானிகள் தான் அதிகாரிகள், அப்படிதான் இருக்கு. சததூஷணி வரைக்கும் ஒருத்தன் படிச்சுட்டான் அப்படின்னா மொத்தமும் படிச்சுட்டான்னு அர்த்தம். நம்ம சாஸ்திரத்துல நம்ம விசிட்டா தேசத்துல மொத்தமும் தெரிஞ்சுட்டுட்டான் அப்படின்னு, கடைசி வரைக்கும் தெரிஞ்சுட்டுட்டான் அப்படின்னு அர்த்தமா. அதனால அடியனுடைய அபிப்பிராயப்படி என்ன கேட்டானா, இந்த விஷயங்கள்லாம் நம்ம மெதுவா பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். இப்ப எடுத்தோம்னா இது ஒரு ஒரு திருநாமத்தையும் உபபாதனம் பண்றதுக்கு ஒரு ஒரு நாள் ஆகும். இப்போ 64 திருநாமத்துக்கு 66 திருநாமத்துக்கு 66 நாள் ஆகும். அது மட்டும் இல்ல, அதனால என்ன பயன் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கும். அப்படியும் பூர்த்தியா சொல்லிட முடியாது, ஏன்னா சததூஷன்ல இருக்க ஒரு வாதம் எடுத்தா அது ரொம்ப பெருசு, அதுல ஒரு கோடி மாத்திரம்தான் இங்க காண்பிக்க போறாரு. அப்ப அந்த கோடி மாத்திரம் தெரிஞ்சுட்டு என்ன, ஒரு மூளை மட்டும்தான் இங்க காண்பிக்க போறாரு. அதனால சததூஷணி விஷயங்களை கடந்து போய் அடுத்த சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாஸ்திர விஷயங்களுக்கு வரலாம். சுவாமி தேசிகனுடைய இந்த சகஸ்ரநாமத்திலேயே ஸ்தோத்திரவாட விஷயங்கள்லாம் இருக்கு, ரகசிய விஷயங்கள்லாம் இருக்கு, ரக்ஷா கிரந்தங்களுடைய விஷயங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி சம்பிரதாயத்தை சார்ந்த விஷயங்களை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாஸ்திர விஷயங்களை பார்க்கலாம் அப்படின்னு தோன்றும். அதனால சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தினாலேயும் பாகவதர்களுடைய ஒரு சகாயத்தினாலேயும் இவாளுடைய அனுகிரகத்தினாலேயும் பெரியோர்களுடைய அனுகிரகத்தினாலேயும் அடியன் வந்து இந்த சாகச காரியத்தை செய்ய போறேன். செட்டுன்னு விட்டுட்டு 100 இடத்துக்கு போகலாம் அப்படின்னா மனசு கேட்கல, ஆனால் இப்ப என்னமோ வேற வழி இல்லைன்னு தோன்றும். 168 திருநாமம் வரை சததூஷணி விஷயங்கள் இருக்கு. இப்போ இதுல 169 திருநாமத்திலேருந்து நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். அந்த சததூஷணி விஷயம் வரைக்கும் வச்சுட்டு தொடர்ந்து மேற்கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நாம இப்ப பார்க்க போறோம். உபனிஷத்திலேயோ இல்ல பிரம்மசூத்திரத்திலேயோ இல்ல பகவத்கீதையிலேயோ சொல்லப்பட்ட சித்தாந்தம் என்பது சீவிஷ்டவ சித்தாந்தம், விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் தானே தவிர வேற சித்தாந்தம் இல்லை அப்படிங்கிறது அதனுடைய சாரம். இதுல சததூஷணியில பாதிதான் கிடைச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் கிடைக்கல. அதுக்கே இத்தனை பிரபாவம் இருக்கு அப்படின்னு தெரியுது. சுவாமி தேசியம் இது எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொன்னது இதுக்கான அதிகாரிகள் படிக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துல. அதாவது சுவாமி தேசிகனே பல பேரை உத்தேசிச்சு பலவிதமான காவியங்கள் பண்ணதே இதுக்காகத்தான், பலவிதமான கிரந்தங்கள் சாதிச்சதே. ஏன்னா வாதத்துல திறமை இருக்கிறவாளுக்கு சததூஷணி,
ஸ்தோத்திரத்துல ஸ்தோத்திரங்கள்லாம் மனப்பாடம் பண்ணி ஸ்தோத்திரங்களை அழகா சொல்லி அதை அனுபவிக்கிற ஒரு பிரபாவம் இருக்கிறவாளுக்கு ஸ்தோத்திர பாடங்கள், சம்ஸ்கிருதமே தெரியாது அப்படிங்கிறவாளுக்காக தமிழ்ல பாசுரங்கள், அதையும் காவியமா இருந்தா நான் என்ன அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்றவாளுக்கு யாதவாபிநயம், ஹம்ச சந்தேசம் முதலான காவிய கிரந்தங்கள், நாடகமா இருந்தா நான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா சங்கல்ப சூரியோதயம் அப்படிங்கிற நாடகம், ரகசிய கிரந்தங்கள் தான் எனக்கு அப்படின்னா அப்ப அவளுக்காக ரகசிய கிரந்தங்கள் மணிப்பிரவாளத்துல. இப்படி ஒரு அதிகாரியும் விட்டு வைக்காமல் யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுவாமி தேசிகன் அவதார். இது ஒரு பூர்ணமான ஒரு அவதார், ஆச்சாரிய அவதாரத்திலேயே பூர்ணமான ஒரு ஆச்சாரிய அவதார். ஏன்னா தேசிகன் அவதாரத்துக்கு அப்புறம் இன்னொரு ஆச்சாரியம் தேவையில்லை நமக்கு. தேவை எதுக்குன்னா தேசிகன் சொன்னதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் இப்ப இருக்கிற ஆச்சாரியம். அதுக்கப்புறம் வந்த ஆச்சாரியர்கள் அதுக்குதான், புதுசா ஒரு விஷயம் சொல்றது கிடையாது. தேசிகன் சொன்ன விஷயத்தையே ஸ்தாபிச்சு தேசிகன் சொன்ன விஷயத்தையே பிரச்சாரம் பண்ணி அதையே நம்ம மண்டையில புகுத்துறதுக்கு தான் பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் எல்லாருமே. அதனால சம்பிரதாயத்துல ஒரு குறை இல்லாமல் ஒரு பூர்த்தியை உண்டு பண்ணிட்டாரு சுவாமி தேசிகன். அதனால இந்த சத்ததூஷணி அப்படிங்கிறதும் வாத அதிகாரிகளை குறிச்சு உபன்யாசத்துக்கு அது ஏத்ததில்லை, அது ஒரு சாஸ்திர பாடத்துக்கு தான் ஏத்தது அப்படிங்கிற ரீதியில இருக்கு. அதனால அடுத்த விஷயம் நம்ம பார்க்க போறோம், 169வது திருநாமம், தசாவதார ஸ்தோத்ராக்ய ஜெகன் மங்கள காரகா. 170 ஸ்வப்ன பாஷ்ய கிருத் ஆத்யக்த வேடசூடா பிரவர்த்தகா. 171 யதீந்திர சத்பத்யாக்ய உபசார ஸ்ருத்யந்த தீபகிருத்து அப்படின்னு மறுபடியும் இப்போ ஸ்தோத்திர பாடத்தில் ஆரம்பிக்கிற ஸ்ரீரங்கத்துக்கு சுவாமி தேசிகன் எழுந்தருளி பெரியவர்களுடைய ஆஜ்யைப்படி அங்கே எழுந்தருளி ரங்கநாதன மங்களாசாசனம் பண்ணி பகவத்யால சோபானம் அருளி செய்தார் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம்தான் வாதம் ஆரம்பிச்சுது, அப்போ சத்ததூஷணி அருளி செய்தார் அப்படின்னு அந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து சொன்னார். இப்போ அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்தில் தேசியனுடைய வைபவம் இப்போ ஆரம்பம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கும்போது தசாவதார ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரத்தை தேசிகன் சாதிச்சார். இது ரொம்ப பிரசித்தமான ஒரு ஸ்தோத்திரம். 10 அவதாரங்களை குறித்து, திருவாளுடைய அவதாரங்களில் பிரசித்தமாக விசேஷமாக சொல்லக்கூடிய ஒரு 10 அவதாரங்களை குறித்து, ஒரு ஒரு அவதாரத்துக்கும் ஒரு ஸ்லோகம் அப்படின்னு 10 ஸ்லோகம் வச்சு, இன்னும் முன்ன பின்ன ஸ்லோகங்கள்லாம் சேர்த்து வச்சு இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்தோத்திர பாடம். 13 ஸ்லோகம் இருக்கக்கூடிய சின்ன ஒரு ஸ்தோத்திரம் இது. ஸ்ரீரங்கத்திலேயே தசாவதாரம் சந்நிதி இருக்கு, அந்த சந்நிதியில தான் இந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார் அப்படின்னு சொல்லுவார். இல்ல ரங்கநாதனையே பார்க்கிறார், ரங்கநாதன் தானே தசாவதாரம் பண்ணான் அப்படின்னு அவதாரங்களுக்கெல்லாம் முன்னாடி இருந்த பெருமாளானபடினால எத்தனையோ காலம் முன்னாடி ஸ்ரீராமனே ரங்கநாதன் திருவாராதனம் பண்ணான் இருக்கு. அதுக்கு முன்னாடியே சத்தியலோகத்துல எத்தனையோ வருஷம் இருந்த கல்பானேவ பகூனுங்கிற பல கல்பங்கள் இருந்தாராம் சத்தியலோகத்துல. பிரம்மாவனால ஆராதிக்கப்பட்டது வருஷ கணக்குல இல்ல, யுக கணக்குல இல்ல, கல்ப கணக்குல இருந்திருக்க, பல கல்பங்கள் இருந்திருக்க. கல்பானேவ பகூனு கமண்டலு கல கங்கா புளுதோ பூஜையது பிரம்மாத்வாம் முகலோச்சலாஞ்சலி புடைஹி அப்படிங்கிறார். பிரம்மாவே தன்னுடைய கமண்டலத்திலேருந்து கங்கா ஜலத்தை சேர்த்து பல கல்பங்கள் திருவாராதனம் பண்ணியிருக்காராம். அப்போ அவதாரங்களுக்கெல்லாம் முன்னாடி வந்த பெருமாள் ரங்கநாதன் ஆனபடினால ரங்கநாதன் தான் அவதாரம் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். அதனால தசாவதார ஸ்தோத்திரம்னா ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் கிட்ட தசாவதார ஸ்தோத்திரம். சில அச்சாவதாரங்கள்ல எப்படி இருக்கும்னு கேட்டானா கிருஷ்ணனா எழுதியிருப்பார் அப்படின்னா கிருஷ்ணாவதாரத்துக்கு அப்புறம் அந்த அச்சாவதாரம் அப்படின்னு அர்த்தம். ராமனா எழுதிருக்காருன்னா ராமாவதாரத்துக்கு அப்புறம் அந்த அர்ச்சாவதாரம். நிசிம்மனா எழுதிருக்காருன்னா நிசிம்ம அவதாரத்துக்கு அப்புறம் இங்க கோயில நிசிம்மனா சேவை சாதிக்கிறார். அப்போ ராமனே வந்து சேவை சாதிக்கிறார் கோயில்ல, கிருஷ்ணனே வந்து சேவை சாதிக்கிறார்னா அந்த விபவ அவதாரத்துக்கு அப்புறம் இங்க அர்ச்சாவதாரம். ஆனா ரங்கநாதன் அப்படி கிடையாது, அவர்ல அர்ச்சாவதாரம். அப்புறம் அவரு தான் போய் விபவமா அவதாரம் பண்றார். அதே மாதிரி காஞ்சிபுரத்திலையும் சொல்றார். இப்போ இந்த ரங்கநாதன் தானே 10 அவதாரம் எடுத்தான் அப்படின்னு நினைச்சு பாக்குறார். ரங்கே தாமனி லப்த நிர்பர ரசை தேவோல சுபமாதனோ துதசதா நிர்வர்த்தயன் பூமிகாம்
ரங்கே தாமணி லப்த நிர்பரரசைஹி அத்தியக்ஷிதோ பாவுகைஹி. அவதாரம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அபிநயம் மாதிரி. அவதாரேஷு துக்கித்துவம் அபிநயம் அப்படிங்கிறார், ஒரு நாட்டியம் மாதிரியா. ஒரு நாடகத்துல பல பாத்திரங்கள் எடுத்து நாடகத்துல அபிநயம் பண்ணிட்டு ஒரு நாயகன் வரா மாதிரி பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதனே பலவிதமா அபிநயம் எடுக்கிற பலவிதமான பூமிகா. பூமிகானா பாத்திரம்னு அர்த்தம். பல பாத்திரங்களை ஏற்று நடிக்கிறார் இல்லையா, அந்த மாதிரி பல பாத்திரங்கள் எடுத்திருக்க. மத்சியமா ஒரு பாத்திரம் எடுக்க, கூர்மமா ஒரு பாத்திரம் எடுக்க, வராகமா ஒரு பாத்திரம் எடுத்து நடிக்கிறார். இப்படிதான் நடிக்கிறார்னு ஏன் சொல்றோம்? மத்சியாவதாரம் பொய்யா அப்படின்னா அது பொய் கிடையாது. மத்சியாவதாரம் பொய் கிடையாது, கூர்மாவதாரம் பொய் கிடையாது. ஏன்னா பெருமாள் தான் வந்திருக்கார், அவர் தான் அந்த பாத்திரத்தை ஏத்துட்டு இருக்கார். அப்ப பெருமாளும் சத்தியம், அவர் அந்த பாத்திரத்தை ஏற்றிருந்தார் அப்படிங்கிறதும் சத்தியம். அது அபிநயம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அதுல இருக்கக்கூடிய துக்கித்வம் அது அபிநயம். துக்கங்கள்லாம் கிடையாது, துக்கமா நினைக்க கூடாது. ராமாவதாரத்துல எத்தனை துக்கப்பட்டார் அப்படின்னா உண்மையில ஒரு துக்கமும் கிடையாது அவருக்கு. அதெல்லாம் வெறும் அபிநயம் மாத்திரம்தான். அஸ்திர பிரயோகம் பண்றா மாதிரியும், ராமன் மேல அஸ்திரம் விழறா மாதிரியும், ராமன் மயங்கி விழறா மாதிரியும், இல்ல ஒரு சரீரத்திலிருந்து ரத்தம் வரா மாதிரியும், இதெல்லாம் மொத்தம் அபிநயம் தான். மயங்கி விழறதே கிடையாது, சரீரத்திலேருந்து ரத்தம் வருதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அப்ராகிருதமான ஒரு திருமேனி. பெருமாளுக்கு என்ன திருமேனியோ அதே திருமேனியே எடுத்துருந்து, பெருமாளுக்கு என்ன குணங்களோ என்ன சுபாவங்களோ அதெல்லாம் துளியுமே மாறாமல் அதே கருணையோடு கூட அப்படியே தான் வந்து அவதாரம் பண்ணியிருக்க. ஆனால் துக்கப்படுறார் அப்படிங்கிறது மாத்திரம் அபிநயம். ஏன்னா மீன் அப்படின்னா, மீனா அவதாரம் பண்ணார் அப்படின்னா மீனுனே அவரை நினைச்சிட முடியாது. மீனா அவதாரம் பண்ணாலும் அவர் பெருமாள் தான், கூர்மமா அவதாரம் பண்ணாலும் அவர் பெருமாள் தான். அந்த அம்சத்துல இந்த பூமிகான்னு சொல்றது பாத்திரமா ஏற்று நடிச்சிருக்கார் அப்படின்னு சொல்றது. தானேவ பசதி கரீச எதேஷ லோகா அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். மாயாவசேன மகராதி சரீரினம் துவாம் தானேவ பசதி கரீசி எதேஷ லோகா. மீனா பிறந்தவனை பார்த்து மீன் அப்படின்னே ஜனங்க நடிச்சுட்டு இருக்காளே. பிரம்மா சிவன் இவாளுக்கு சமமா விஷ்ணு நினைக்கிறாள் நிறைய பேர், மும்மூர்த்திகள் அப்படின்னு. பிரம்மா விஷ்ணு சிவன், விஷ்ணு நடுவில் வச்சு பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு சொல்லி மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் சமானம் அப்படின்னு சொல்றாள். இது சரியா புரிஞ்சிக்கலையா? ஏன்னா பிரம்மாங்கிறவர் பிரம்மதேவர், சிவன்கிறவர் பரமசிவன், விஷ்ணுங்கிறவர் அவதாரமானவர். நாராயணனை விஷ்ணுவா வந்து அவதாரம் பண்ணியிருக்க, அது ஒரு அவதாரம். அது அந்த அவதாரம் அப்படிங்கிறது புரியாமல் இவருக்கு சமமாக நினைக்கிறாளாம், பிரம்மாவுக்கு சமமாக சிவனுக்கு சமமாக விஷ்ணுவை நினைக்கிறார், அது ஒரு அவதாரங்கிறது தெரியாமல். இது என்ன பெரிய விஷயம்? மீன அவதாரம் பண்ணா மீனுன்னே நினைக்கிறாளே, இல்லை கூர்மமாக அவதாரம் பண்ணா, வராகமாக அவதாரம் பண்ணா வராகம்னே நினைக்கிறாளே. அப்படி இருக்கிறது இது என்ன பெரிய விஷயம் அப்படிங்கிறார். ஜனங்கள் இதில் போய் மோகிச்சு போகிறார். பெருமாள் சக்கரவர்த்தி போனால் ராவணா அவதாரம் பண்ணி படாதபாடு பட்டார் அப்படின்னா ராமனுடைய ஜாதகத்திலேயே ராவன் படாதபாடு பட்டாருன்னு பேசிட்டு இருக்கான் இவன். ராவன் பண்ணலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, வாலி வதம் பண்ணலாமா அப்படின்னு என்னமோ கேள்வி கேட்டுன்னு இருப்பானே தவிர அவருடைய அவதார பெருமையை யாருமே நினைக்க மாட்டான். பரம் பாவம் அஜானந்தாங்க கிருஷ்ணனே, என்னுடைய பாவத்தை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறானேங்கிறான். நான் அவதாரம் பண்ணேன் ஆனா என் பாவத்தை யாருமே புரிஞ்சிக்கல. உம பாவம் என்ன அப்படின்னு கேட்டா, சாட்சாத் சர்வேஸ்வரன்கிறத யாருமே புரிஞ்சிக்கல அப்படின்னு வியாக்கியானம் பண்ணலாங்க. கீதாபாஷ்யத்தில் அழகாக வியாக்கியம் சாதிச்சிருக்க, சாக்ஷாத் சர்வேஸ்வரனானவன் தன்னுடைய காருண்யத்தினாலேயும் சௌலபியத்தினாலேயும் இங்கே வந்து அவதாரம் பண்றான் அப்படின்னு அவனுடைய காருண்யத்தை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளேன்னு கிருஷ்ணன் கஷ்டப்படுறானா. அந்த ரீதியில பகவான விஷ்ணு அவதாரம் பண்ணா பிரம்மாவுக்கு சமமா நினைக்கிறார், மத்ஸ்ய அவதாரம் பண்ணா அப்போ மத்ஸ்யம்னே நினைக்கிறார், ஆயிர குளத்துல அவதாரம் பண்ணா ஆயிர குளத்துல வந்தவன் நான் படிப்பறிவு இல்லாதவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காளாம். அப்படி இருக்கிறபடினால அப்படி நினைக்க கூடாது அப்படிங்கிறது முக்கியம். அது அவதாரம், அதான் அத பூமிகா அப்படிங்கிறது. அதெல்லாம் வெறும் அபிநயம் தான். அவதாரத்துல எது சத்தியம்னா பகவானுடைய திருமேனி சத்தியம், பகவானுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் சத்தியம், அவன் அவதாரம் பண்ணது சத்தியம், எல்லாம் சத்தியம்.
ஆனா பிறக்கிறான் அப்படின்னா கர்ப்பவாசம் பண்ணி பிறக்கிறான் அப்படின்னா நம்மள மாதிரி பிறக்கிறான் அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னு கேட்டான்னா ஆவிர பூத் அப்படின்னு சொல்றா புராணங்கள்லயே. ஆவிர் பூதம் மகாத்மா தேவகி பூர்வ சஞ்சாயாம் ஆவிர் பூதம் மகாத்மனா அப்படின்னு தான் சொல்றார். ஆவிர்வாவம் தான் அது. பிறக்கிறான் ஏன் சொல்றான்னா அவன் கருணையை நினைச்சு பிறக்கிறான் அப்படிங்கிறா. ஆவிர்வாவம் ஏன் சொல்றான்னா சத்தியம் அப்படிங்கிற அப்படின்னா சொல்றார். இப்போ ரங்கேதாமுனி இப்போ தேவோர சுகமாத்தனோத்து தசதா நிர்வர்த்தையன் பூமிகாம் பத்து விதமாக ஒரு பூமிகா பத்து விதமான பாத்திரத்தை எடுத்து நடிக்கிறாராம் பெருமாள். நடிக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் வேணும், ஒரு ரங்கம் வேணும் இல்லையா. அதான் ரங்கே தாமணி, ரங்கம்னா ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கத்தையே ரங்கமாக்கி அந்த ரங்கத்திலேயே பெருமாள் பல பாத்திரங்களை எடுத்து நடிக்கிறாராம். இப்போ பார்க்கறதுக்கு யாராவது வேணுமே, ஒரு நடனம் நடக்கிறது, ஒரு நாடகம் நடக்கிறது, அதில் நாயகனாக இருக்கக்கூடியவன் பல விதமான பாத்திரங்களை ஏற்று நடிக்கிறான், ஒரு அரங்கம் இருக்கு அப்படின்னா அதை பார்த்து ரசிக்கிறதுக்கு யாராவது வேணுமே அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பரம பாகவதர்கள் ஆச்சாரியர்கள் அவாதான் ரசிகர். சங்கேதாமலப்த நிர்பர ரசைஹி அத்தியக்ஷிதோ பாவுகைஹி பல பரம பாவுக பரம ரசிகர் பரம பக்தி உள்ளவர். அதனால இந்த விஷயங்கள்லாம் நல்லா தெரிஞ்சவாளானபடினால ஆஹா ஆஹான ரசிக்கிறார். கிருஷ்ணா அவதாரத்தையும் ராமா அவதாரத்தையும் வராஹ அவதாரத்தையும் நரசிம்ம அவதாரத்தையும் ஆச்சரியமா ரசிக்கிறாள். அவளால ரசிக்க முடியுது. லப்த நிர்பர ரசைஹி நிறைய ரசம் இருக்க வாழ்க்கை, பக்தி ரசம் ஏகப்பட்டது இருக்கு, அதுக்கு மேல நைர்பரியம்னு ஒரு ரசம் இருக்கு. சரணாகிதி பண்ணுவார் எல்லாரும். சங்கேதாமணி லப்த நிர்பர ரசைஹி அத்தியக்ஷிதோ பாவுகைஹி. அது மாத்திரம் இல்லை, பெருமாள் என்ன பண்றார், இந்த அவதாரம் ரசமா இருக்கணும், அது ரசிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பெருமாள் ஒரு காரியம் பண்றாராம். ஏன்னால் இந்த நாடகத்துல பாத்திரம் எடுத்து நடிக்கிறவன் அதை ரசமாக்கணும், ரசிக்கிறவாளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும், அதுதான் பரமலட்சியம். இப்போ ரங்கநாதனுடைய அவதாரத்திலையும் இதுதான் பரமலட்சியம். இப்படி ஸ்ரீரங்கத்துல ரசிச்சு ஆனந்தத்துல தாண்டவம் மாறலாம் நிறைய பேர் அப்படிங்கிற ரங்கே தாண்டவையன் அப்படிங்கிற ஒரு இடத்துல ரங்கத்துல எல்லாரையும் நர்த்தனம் ஆட வைக்கிறார், தாண்டவம் ஆட வைக்கிறார். அப்போ ரங்கநாதன் இதுக்கு கொஞ்சம் ரசம் சேர்க்கணுமே அப்படிங்கிறத என்ன பண்றார், பக்கத்துல பிராட்டியை பார்க்கிறார். பிராட்டியும் அவருமாக சங்கல்பிச்சுட்டு அவரும் கூட வந்து அவதாரம் பண்றார். நாயகன் மாத்திரம் வந்தா ரசமா இருக்காது, பிராட்டியும் கூட வந்திருக்கார், அப்பதான் அந்த நாடகம் ரசிக்கும். ராமாவதாரத்தையே எடுத்து பார்த்தோம்னா பிராட்டி இல்லாட்டா ராமாவதாரத்தை ரசிக்கிறதுக்கு என்ன இருக்கு. பெருமாள் வந்தார், ராவணனை கொன்னார், மனுஷனா அவதாரம் பண்ணார், ராவணனை கொன்னார் போனார் அப்படின்னா அதுல என்ன ரசம் இருக்கு. ஆனால் பிராட்டியும் கூட வரவே சீதா கல்யாணத்திலிருந்து ஆரம்பிச்சு காட்டுக்கு போகும்போது அவரும் கூட வந்த வைபவம் என்ன, காகாசுரன் முதலானவள் எல்லாம் காப்பாத்தின பெருமை என்ன, சிறையிலிருந்தவள் ஏற்றம் என்ன, அங்க போய் திரிஜட்டா முதலானவர்கள் எல்லாம் காப்பாத்தின பெருமை என்ன, இப்படி ஏகப்பட்ட பெருமை வந்து சேர்ந்திருக்கு. பிராட்டினால்தான் பெருமை, ராமாவதாரமே பிராட்டியினுடைய சரித்திரம் சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் கிருஷ்ணாவதாரத்தையும், அதே மாதிரிதான் நரசிம்மாவதாரத்தையும், அதே மாதிரிதான் வாமனாவதாரத்திலையும் கூட அங்கும் பிராட்டினால்தான் பெருமை, நரசிம்மாவதாரத்திலையும் லக்ஷ்மி நரசிம்மன் பெருமை. அதனால இந்த ஒரு ரசம் வேணும் அப்படின்னா பிராட்டியும் கூட இருந்தாதான் கிடைக்கும் அந்த ரசம். எத் பாவேஷு பிருதக் விதேஷு அனுகுணான் பாவான் ஸ்வயம் விப்ரதி எத் தர்மை ரிக தர்மிணி விகரதே நாதா கிருதிர் நாயிகா. பெருமாள் நாயகனா இருக்கும்போது இவரும் பலவிதமான ரூபத்தை எடுத்துட்டு இவரும் ஏற்ற நாயகியா வரார். அனுகுணான் பாவான், பெருமாளுக்கு அனுகுணமான பாவங்களோட வராதாம் இவரும். பெருமாள் ரக்ஷணம் பண்றார் அப்படின்னா இவரும் அதே மாதிரி ரக்ஷண பாவத்தோடயே வரார், அப்படியே வந்து ஜனங்களை எல்லாம் காப்பாற்றார். மித்ரபாவேன சம்பிராத்தம் நத்தியஜயம் கசஞ்சனங்க பெருமாள், மித்திரன்னு சொல்லிட்டு வந்தா நான் கைவிட மாட்டேன் அப்படின்னார். பிராட்டி ராவணன் கிட்ட என்ன சொல்றார் அப்படின்னா தேன மைத்திரி பவத்து தே, ராவன் கிட்ட மித்திரன்னு சொல்லிட்டு போ அப்படிங்கிறார். அப்போ இதான் தெரிகிறது அனுகுணமான பாவம், ரெண்டு பேருக்கும் ஒரே எண்ணம் தான் இருக்கு அவதாரத்தில். அப்போ என் பாவேஷு பிரதக் விதேஷு, பெருமாளுக்கு பலவிதமான பாவங்கள் இருக்கும்போது தாயாருக்கும் அதே மாதிரி பலவிதமான பாவங்கள், அதுக்கேற்ற அதே பாவங்கள். பிரியணும் அப்படின்னா பெருமாள் தாயாரும் பிரியறாள், பிரிஞ்சு அனுகிரகம் பண்ணணும்னா பிரிஞ்சு அனுகிரகம் பண்ணாள், சேர்ந்து அனுகிரகம் பண்ணணும்னா சேர்ந்து அனுகிரகம் பண்ணணும். என் தர்மீக தர்மிணி, அவனுக்கு என்ன தர்மங்களோ சரணாக ரட்சணும் அதை தானும் வச்சுருக்கான், அவனுக்கு என்ன அப்ராகிருத்தம் உதாரணதோ அது இருக்கும். அவரும் அவதாரம் பண்றார், இவரும் அவதாரம் பண்றார், அவனும் சேச்சையா அவதாரம் பண்றார், இவரும் சேச்சையா தான் அவதாரம் பண்றார். தன் சங்கல்பத்தினால்தான் நடக்குது,
ரெண்டு பேருக்குமே. தர்மிணி விஹரதே நானாகிருதின் நாயிகா அப்படின்னு ரெண்டு, ஒரு நாயகனும் நாயகியுமா சேர்ந்திருந்து பலவிதமான பாத்திரங்கள் எடுத்து ஸ்ரீரங்கம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் ஒரு ரங்கத்தில் அபிநயம் பண்ணது தான் தசாவதாரம். அதை பார்த்து ரசிக்கிறவாள் தான் பரம பாகவதர்கள், ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பாகவதர்கள், இன்னும் வெளியில் இருக்கக்கூடிய பாகவதர்கள். அந்த தசாவதாரத்தை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுறேன் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறேன். எத் தர்மேரிக தர்மிணி விஹரதே நாதாகிருதின் நாயிகா அப்படிங்கிறார். இப்படி முதல் ஸ்லோகத்தை ஆச்சரியமா வச்சு 10 அவதாரத்துக்கும் 10 ஸ்லோகம் அருளி செய்கிறார். கடைசியில் 10 சேர்த்து வச்சு ஒரு ஸ்லோகம், அது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். இச்சாமீன விகார கச்சப மகாபோத்ரின் எதிர்ச்சாஹரே ரக்ஷாவா மனரோஷ ராம கருணா கா கொச்சேலா ஹலின்னு கிரீடாவல்லவ கல்கவாகன தசா கல்கின்னு இதி பிரத்யகம் ஜல்பந்த புருஷா புனந்தி புவனம் புண்ணியோக பண்யாபனாஹா. எந்த காரியம் செய்கிறோமோ செய்யலையோ, பார்த்தாலும் எழுந்திருந்தனே நித்தியம் இந்த தசாவதாரத்தையும் வாயால் சொல்லணும். அதுக்கு ஒரு வழி சுவாமி தேசியனே சொல்கிறார், இச்சாமின்னு இந்த ஸ்லோகத்தை சொன்னாலே போதும். இப்படி யார் சொல்கிறாளோ அவா லோகத்தையே பாவனம் ஆக்குறவாளா, மகா புண்ணியசாலிகள். பெருமாளுடைய 10 அவதாரத்தையும் வாயால் சொன்னால் புண்ணியசாலிகள், லோகத்தையே பாவனம் ஆக்குறவர்கள். புண்ணியோக பஞ்சாபனாக, புண்ணியம் விற்கக்கூடிய இடமா அது, அவா கிட்டேருந்து போகிறவாழ்னா புண்ணியத்தை வாங்கிக்கலாம். அப்படி ஹோல்சேல் மார்க்கெட் மாதிரி புண்ணியத்தை விற்பனை பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். அத்தனை புண்ணியம் சேர்த்து வச்சிருக்கான்னு அர்த்தம். அத்தனை புண்ணியம் சேர்த்து வச்சா யாராவது அவளை ஆசிரியச்சா அவளுக்கும் நிறைய புண்ணியம் அப்படின்னு அர்த்தம். இச்சா மீனா விகார கச்சப மகாபோத்ரின்னு எதிர்ச்சா ஹரேன்னு ஒவ்வொரு அவதாரத்தையும் இவா சம்போதனம் பண்றாள், கூப்பிடுறா. அதுக்கேற்ற விசேஷங்கள் வேற இருக்கு. இச்சா மீனா, தன்னுடைய இச்சையினாலேயே தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே மீனாகலாம், ஏன்னா சங்கல்பத்தினாலேயே நான் காப்பாற்றுவேன்னு காமிக்கிறதுக்கு. விகார கச்சபா அப்படின்னு விகாரத்தினாலே விளையாட்டினாலே ஆமையாகிறான். இப்படி என்ன எதிர்ச்சாகிறேங்கிறார். திடீர்னு அவதாரம் எடுத்தது ரிசிம்மாவதாரம். ரக்ஷா வாமன, லோகத்தை எல்லாம் காப்பாற்றுறதுக்காக வாமன பெருமாளா வந்தார். இப்படி விசேஷங்கள்லாம் சொல்லி இந்த திருநாமங்களை எல்லாம் யார் சொல்றாளோ அவெல்லாம் புண்ணியோக பஞ்சாபனாக பிரத்யகம் அப்படின்றத தினமும் சொல்லணும். தினம் காத்தாலும் எழுந்து அனுசந்தானம் பண்ண வேண்டிய விஷயங்களை சொல்லும்போது தசாவதாரம் அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்க ஆன்மீகம் இல்லையே. ஜல்பந்த புருஷாக வாயால் சொன்னா போதும், பெரிய விஷயம் தெரியாட்டா பரவாயில்ல. புனந்தி புவனம், லோகத்தையே பாவனமாக்குறாள். புண்ணியோக பஞ்சாபனாக அப்படின்னு தசாவதார ஸ்தோத்திரம், அது மொத்தத்தையும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்லோகம். அது ஆச்சரியமா சாதிக்கும். தசாவதாரத்தை பற்றி சங்கல்பசூரிய பேசியிருக்கு, நாடகத்திலையும் இருக்கு, அதுதான் தொகுத்து இங்கே ஸ்தோத்திரமாக வந்திருக்கு. இல்லை ஸ்தோத்திரத்தில் இருக்கிறதா நாடகத்தில் வந்திருக்கு. வித்யோதன்வதி வெங்கடேஸ்வர கவு ஜாதன் ஜெகன் மங்களம். அடுத்து கடைசியில் பரஸ்தி சொல்லும்போது ஸ்ரீ வெங்கடநாதன் அப்படிங்கிற வேதாந்த தேசியன் கிட்டேருந்து அவதாரம் பண்ண இந்த தசாவதார ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது ஜெகன் மங்களம் அப்படிங்கிற லோகத்துக்கெல்லாம் மங்களத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா இதை சொன்னாலே போதும், அதுவே பெரிய மங்களம். தேவேசஸ்ய தசாவதார விஷயம் ஸ்தோத்திரம் விவக்ஷே தயா. இந்த ஸ்தோத்திரத்தை சொல்கிறான்னு ஒருத்தர் சொல்லணும்னு ஆரம்பிக்கிறான், சொல்லணும்னு ஆசைப்படுறான்னு வச்சுப்போம், அவனுக்கே மங்களம் கிடைக்குமா? வக்திரே தஸ்ய சரஸ்வதி பகுமுகி, அவனுடைய திருமுகத்தில், அவனுடைய முகத்தில் சரஸ்வதி தேவி நர்த்தனம் ஆடுவாள். அவனுடைய மனசில் பக்தி இருக்கும், அவனுடைய சரீரத்தில் ஒரு சுத்தி இருக்கும் அப்படிங்கிற. பக்தி பராமானசே சுத்தி காப்பித்தனவு திசாசு தசசு கியாதி சுபாஜ் என்பதே, லோகம் முழுக்க 10 திக்கிலையும் அவனுடைய புகழ் பரவும் அப்படிங்கிற. ஏன்னா பேச்சல சாமர்த்தியம் வரும், நல்ல பக்தி வரும், அது மாத்திரம் இல்லை சரீரத்தில் ஒரு சுத்தி வரும். பரம பாகவத நாயி, இதை சொல்ல ஆரம்பிச்சானா போரும், பரம பாகவத நாயி பரம பிரசித்தனாயிடுவான் அப்படிங்கிற. இதை அதை வச்சுண்டு இந்த திருநாமம் தசாவதார ஸ்தோத்ராக்கியம் ஜெகன் மங்கள காரகா, தசாவதார ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஜெகன் மங்களத்தை அருளி செய்தவர் அப்படின்னு அர்த்தம். தசாவதார ஸ்தோத்திரம் செய்து முடிச்ச உடனே அதை ஜெகன் மங்களம் அப்படின்னு தேசிக்கனே சொல்ற, ஜாதம் ஜெகன் மங்களம் அப்படிங்கிற. ஜாதம்னா உண்டான, ஜெகன் மங்களம் அப்படிங்கிற லோகத்துக்கெல்லாம் மங்களத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற அர்த்தத்துல.
இதுக்கே இன்னொரு அர்த்தம், இதுல ஒரு குறிப்பு ஒண்ணு இருக்கு. அடியருடைய பிதாமகன் அக்னிஹோத்திரன் சுவாமி எழுதியிருந்தார், அவர் அருளி செய்கிற வழக்கம், வித்யோதன்வதி வெங்கடேஸ்வர கவோ ஜாதம் ஜெகன் மங்களம். தேசிகன் தன்னை சொல்லிக்கும் போது வித்யோதன்வதி வித்யை கடல்கிற கல்வி கடலான வேதாந்த தேசியன் கிட்ட உண்டான ஜெகன் மங்களம் இது அப்படிங்கிற. அதுல என்ன குறிப்பு அப்படின்னா, சமுத்திரத்துல ஒரு செடி இருக்கான், அதுக்கு ஜெகன் மங்களம்னு பெயர். அந்த செடிக்கே மங்களம்னு பெயர், அது க்ஷேமத்தை கொடுக்கிற செடியா. அந்த செடியை சமுத்திரத்திலேருந்து அந்த செடியை எடுத்து உபயோகிச்சான்னா நல்ல பேச்சு சாமர்த்தியம், நல்ல ஞானம் அதெல்லாம் வருமா, சாத்விகமானது அது, சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய செடி அப்படின்னு. இது பழைய வைத்திய சாஸ்திரங்கள்ல இருக்கு. பழைய வைத்திய சாஸ்திரங்கள்ல ஓஷதிகள்லாம் பத்தி சொல்லும் போது அநேகம் இருக்கு. வேதத்தில் இருக்கக்கூடிய ஓஷதியுடைய நாமங்களே எக்கச்சக்கம், 300க்கு மேல இருக்குங்கிறா. இருக்க வைத்திய சாஸ்திரத்துல இதை பத்தி ஒரு குறிப்பு இருக்கு. சமுத்திரங்கள்லாம் தெரிஞ்சவா, அந்த வைத்திய சாஸ்திரம் தெரிஞ்சவா தான் அவங்களை, இப்ப தெரியாது யாருக்கும். அப்போ அப்படி ஒரு குறிப்பு இருக்கு அப்படின்னால அதை வச்சுன்னு சாதிக்கிறார். எப்படி சமுத்திரத்துல இருக்கக்கூடிய ஜெகன் மங்களம், சமுத்திரத்துல வளரக்கூடிய, சமுத்திரத்துக்குள்ள பல செடிகள் இருக்கோ இல்லையோ தெரியுமே, எப்படி சமுத்திரத்துல வந்த ஜெகன் மங்களம் அப்படிங்கிற செடியானது சகல க்ஷேமத்தையும் கொடுக்கறதோ, அந்த மாதிரி கல்வி கடலா இருக்கக்கூடிய இந்த வேதாந்த தேசியன் கிட்டேந்து உண்டானது இந்த தசாவதார ஸ்தோத்திரங்கிற ஜெகன் மங்களம், இதுவும் சகல க்ஷேமத்தையும் கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும் அப்படிங்கிற. வித்யோதன்வதி அப்படிங்கறத வச்சும் ஜாத்தம் அப்படிங்கிற பதத்தையும் வச்சு பார்த்தா இது பொருந்தும். பொதுவா ஸ்தோத்திர பாடங்கள் எல்லாம் கிருத்தம் அப்படின்னு தான் சொல்லுவார், அருளி செய்தவர் அப்படின்னு தானே சொல்லுவார், அருளி செய்தவர் அப்படின்னு தானே ஸ்தோத்திர பாடம் கிருதம் அப்படின்னு சொல்லணும். ஜாத்தம் அப்படிங்கிறார், இது உண்டாச்சாம், சமுத்திரத்துல செடி உண்டாச்சுங்கிற அர்த்தம் மாதிரி இந்த தசாவதார ஸ்தோத்திரம் உண்டாச்சு அப்படிங்கிறார். அதனால அந்த ஒரு குறிப்பு இருக்கிற அப்படின்னால இந்த திருநாமத்துல அதையே வைக்கிறார், தசாவதார ஸ்தோத்ராக்கிய ஜெகன் மங்கள காரகா அப்படின்னு. நித்தியமே தசாவதார ஸ்தோத்திரம் சொல்லணும், அதை காட்டிலும் க்ஷேமம் எதுவும் கிடையாது அப்படின்னு தெரியுது. அடுத்த திருநாமம், ஸ்வப்ன பாஷ்ய கிருதாஜ்ஞப்த வேத சூடா பிரவர்த்தகா. இது 170வது திருநாமம். ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன் விஷயமாக இப்படி தசாவதார ஸ்தோத்திரம் அப்படின்னு ஸ்தோத்திரத்தை அருளி செய்தார். இது அவருடைய அனுபவத்தினாலே வந்தது, லோகக்ஷேமத்துக்காக தேசியன் அருளி செய்தது. அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்திலேயே சுவாமி தேசியன் ஏழியிருக்கார். இப்ப காஞ்சிபுரம் திருப்பி போகணும் தேசிகன், அதுதானே அங்கிருந்து தானே வந்த, காஞ்சிபுரத்திலே வந்தபடினால ஸ்ரீரங்கத்துல வந்து வந்த காரியம் ஆயிடுச்சு. பரவாதத்துல ஜெயிச்சாச்சு, ஸ்ரீரங்க ஸ்ரீய பிரதிஷ்டாபனம் பண்ணியாச்சு, முதல்ல பகவத்யான சோபானம் ஆயிடுச்சு, இப்ப தசாவதார ஸ்தோத்திரமும் பண்ணியாச்சு, பெருமாளை நன்னா அனுபவிச்சாச்சு, மங்களா சாசனங்கள்லாம் ஆயிடுச்சு. இனிமே காஞ்சிபுரத்துக்கு திரும்பி போயிட வேண்டியதான், சொந்த ஊருக்கு போயிடலாம், இல்ல ஸ்ரீரங்கத்திலே இருக்கலாம், ஆனா இதையும் விடுறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா இங்கேயும் ஆச்சரியமான சன்னிவேசம், பரமபாகவதர்கள்லாம் இருக்கா, பெரிய ஆச்சாரியர்கள்லாம் இருக்கா, காஞ்சிபுரமும் சொந்த ஊரா இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னு நினைச்சுட்டு இருக்கும்போது ஒரு சமயம் சொப்னம் வந்துதான். அதுல சுவாமி எம்பெருமானார் பாஷ்யகாரர் அவரே சொப்னத்துல வந்து ஒரு ஆஜ்ஞை பண்ணார் தேசிகனுக்கு, நீர் இங்கேயே இருந்து வேதாந்த மதத்தை பிரவர்த்தனம் பண்ணும், ஆச்சாரியனாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கார். காலக்ஷேபங்கள்லாம் சொல்லி நம்ம மதத்தை பிரச்சாரம் பண்ணணும், பிரவர்த்தனம் பண்ணணும் அப்படின்னு அவர் அருளி செய்தாரா. அதனால அதை அப்படியே ஏத்துண்டு அவர் ஸ்ரீரங்கத்திலேயே இருந்து வேதாந்த பிரவர்த்தனம் பண்ணிட்டு இருந்தார். சொப்னத்துல சொன்னது போய் பெரிய விஷயமா அப்படின்னு கேட்க முடியாது, ஏன்னா நம்ம மதத்தின்படி சொப்னம் எல்லாமே சத்தியம். சிவாஷியத்துல சாதிச்சிருக்கேன், சொப்பனம் எல்லாம் பொய் கிடையாது, சொப்பனம் எல்லாம் பகவானே ஏற்படுத்துற, நமக்கு சத்தியமா ஏற்படுத்தி காமிக்கிறார். சொப்னத்தை யார் உண்டாக்குறா, பகவான் தானே. நாமளே சொப்னத்தை நாம உண்டாக்க முடியாது. எனக்கு இந்த மாதிரி சொப்னம் வரணும் அப்படின்னு சங்கல்பிச்சுன்னு தூங்கி அந்த மாதிரி சொப்னம் பார்த்தான்னு யாருமே கிடையாது. பெருமாளே நமக்கு சொப்னத்தை கொடுக்கிறார், சத்தியமா கொடுக்கிறாரா. சொப்னத்தில் இருக்கிற பதார்த்தமும் சத்தியம், அப்ப அது சொப்னத்துல நமக்கு அனுபவிக்கக்கூடிய சுகமோ துக்கமோ அது சத்தியம். சொப்னத்தை பார்க்கிறோமோ இல்லையோ அந்த ஞானமும் சத்தியம். ஞானம் சத்தியங்கிறது எல்லாரும் ஒத்துருக்கா, சுகதுக்கம் சத்தியங்கிறது நமக்கே நல்லா தெரியுது. ஏன்னா சொப்னத்துல சுகமா பார்த்தா என்ன சுகம் இருக்கு மனசுல, துக்கமா பார்த்தாலும் என்ன கஷ்டம் இருக்கு, அது நாம அனுபவிக்கிறோம். அதனால அதை போய் சொல்ல முடியாது. ஒன்னே ஒன்னு அந்த வஸ்துகள் சத்தியமா பொய்யான்னு தான் பிரச்சனை.
அதுவும் சத்தியம், எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான். ஆனா என்ன விஷயம் கேட்டா அவனுக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அந்த சமயத்துல அவனுக்கு மட்டும் தெரியும், அப்படி ஒரு ஆச்சரியமான சிருஷ்டிங்கிறார். இது நம்ம சித்தாந்தம் இருக்கட்டும், சொப்பன சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு, அதுல சொப்பனத்தை நிமித்தமா சொல்லியிருக்கான். சொப்பனத்தை வச்சுன்னு பலன் தெரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயம் இருந்தால் அது பகவான் நமக்கு கொடுக்கிற கட்டளை மாதிரி. சில விஷயங்கள் சொப்பனத்துல தெரியும். ஆண்டாளுக்கு விவாகமே சொப்பனத்துல தான் ஆச்சு, சொப்பனத்துலாம் விவாகமே ஆயிருக்கு. நிமித்த சொப்னாத்தேரபி நிபுணம் அன்விச்சதி புதாகா அப்படிங்கிற தேசிகன் இம்பெருமானுடைய அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கலாம்னா அதுக்கு சொப்னமும் ஒரு காரணமா இருக்கு. அதே மாதிரி நிமித்தம், நிமித்தம்னா என்ன கேட்டா மணி அடிக்கிறது, மணி சப்தம்னு இருக்கும். நம்ம ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கோம், மணி சப்தம் கேட்டுதுன்னா உடனே ஓ நம்ம காரியம் நடக்கும் அப்படின்னு அர்த்தம். பேசுற காரியம் சபலமாகும், மங்களமான சப்தங்கள்லாம் கேட்டா பேசுற காரியம் சபலமாகும்னு அர்த்தம். இல்ல அவங்களமா யாராவது ஒருத்தர் ஒரு தும்மலை போட்டு அச் அப்படின்னு ஒரு தும்மலை போட்டு வேற ஏதாவது அப்பசப்தம் சொன்னான்னா அப்ப எடுத்த காரியம் நடக்காதுன்னு இருக்கும். இதெல்லாம் நிமித்தம். இது மாதிரி சொப்னத்தினாலேயும் நிமித்தத்தினாலேயும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ சொப்னத்திலேயே எம்பெருமானாரே வந்து நீர் வேத சூடா பிரவர்த்தகராக, வேதாந்த பிரவர்த்தகராக ஆகணும், காலக்ஷேபங்கள்லாம் நடத்தணும் அப்படின்னு ஆஜ்யாபனம் பண்ண அப்படின்னால சுவாமி தேசியன் என்ன பண்ணார், அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். சொப்ன பாஷ்ய கிருதாஜப்த வேத சூடா பிரவர்த்தக எது இந்திர சத்தியாக்கிய உபசார ஸ்ருத்தியந்த தீப கிருத்து. இதுவும் ஆனவுடனே எம்பெருமானாருடைய கருமையை நினைச்சு, கருணையை நினைச்சு பார்க்கற, நமக்கு இப்படி ஒரு ஆஜ்ஞை பண்ணியிருக்காரு, நம்ம கொண்டு சித்தாந்த பிரவர்த்தனம் நடத்தணும்னு எம்பெருமானாரே அதாவது ராமானுஜரே சங்கல்பிச்சிருக்காரு அப்படின்னு அதை நினைச்சு அவர் விஷயமாக ஒரு ஸ்தோத்திரம் அவளி செய்தார். அதுக்கு தான் எதிராஜி சப்ததி அப்படின்னு பெயர். ஸ்ரீரங்கத்திலேயே பாஷ்யக்காரரை சேவிச்சு இதை அருளி செய்தார் அப்படின்னு சொல்றது உண்டு. சில பேர் காஞ்சிபுரத்தில் பாஷ்யக்காரரை சேவிச்சு அருளி செய்தார் அப்படின்னு சொல்றது உண்டு. தேசிக சாஸ்திரம் அப்படி பார்த்தோம்னா அவர் வந்து சொப்னத்தில் வந்து அருளி செய்தபடினால அந்த கருணையை நினைச்சு முதல்ல அவருக்கு ஸ்தோத்திரம் அருளி செய்துட்டு அதுக்கப்புறம் வேறு சம்பிரதாய பிரவர்த்தனம் ஆரம்பிக்கிறார். தேசிகம் சம்பிரதாய பிரவர்த்தனம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் தான் நம்ம சம்பிரதாயத்துக்கு பரமாச்சாரியன் அப்படின்னாலேயும் அவரே இந்த விஷயத்தை அருளி செய்து தன்னை இந்த காரியத்தில் நியமிச்சிருக்கிறபடினாலேயும் அவர் விஷயமாயும் ஒரு ஸ்தோத்திரம் ஒன்று பண்ணுறார். அதுக்கப்புறம் சம்பிரதாயம் எத்தனை பேருக்கு காலக்ஷேபம் சொன்னார், எத்தனை காலக்ஷேபம் சொன்னார் அப்படிங்கிறது கணக்கிலேயே அடங்காது. பல தடவை காலக்ஷேபம் சொல்லியிருக்கேன். திம்சத்வாரம் ஸ்ராவித சாரீரக சாஸ்திரங்கிற சங்கல்ப சூரியோதயத்தில் 30 தடவை சீபாஷ்யம் காலக்ஷேபம் சொன்னேன் அப்படின்னு அவரே ஒரு குறிப்பு சாதிக்கிறார். 30 தடவை சொன்னேன் சங்கல்ப சூரியோதயத்தை சொல்லிருக்காருன்னா அதுக்கப்புறம் எத்தனை தடவை சொன்னாருங்கிறது யாருக்குமே தெரியாது. சுவாமி தேசிய 100 தடையாவது சொல்லிப்பார் அப்படிங்கிறா பெரியவாள்லாம், காலக்ஷேபம் ஆயிருக்குங்கிறா. ஏன்னா அடுத்தடுத்து காலக்ஷேபம் வந்துட்டே இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் ராமானுஜர் பண்ண ஒரு ஆஜ்ஞை, திவ்ய ஆஜ்ஞை. ஆனபடினால அவர் விஷயத்துல கிருதஜ்ஞதையோடு கூட அருளி செய்த ஸ்தோத்திரம் தான் எத்திராஜ சப்ததி. சப்ததினா 70 அர்த்தம். 70 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு ஆச்சரியமான ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரத்தை பற்றி நம்ம வில்லிவலம் நாராயண சாஸ்திரம் அருளும் போது அர்த்தம் சாதிக்கிறார். நிறைய பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இத்திராஜ சப்ததிக்கு ஏகப்பட்ட வியாக்கியானம் உண்டு. அவர் சாதிக்கிறார் சொற்சுவையும் பொருச்சுவையும் போட்டி போடக்கூடிய இடம் அப்படிங்கிறார். அதாவது சொல்றதுக்கும் ஆனந்தமா இருக்கும், அதனுடைய அர்த்தமும் இன்னும் ஆனந்தமா இருக்கும். ஏன்னா இதுல பல ஸ்லோகங்களுக்கு 2 அர்த்தம் இருக்கு, பல ஸ்லோகங்களுக்கு 2 அர்த்தம் ஆகும். அவரோபிதவான் ஸ்ருதேர பார்த்தானு நனு ராமாவரஜ சையேஷ பூயா, கிருஷ்ணனே தான் ராமானுஜர் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்துல சாதிக்கிறார். சாதிச்சா அந்த ஸ்லோகத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் கிருஷ்ணனுக்கும் வரும், பகவத் ராமானுஜருக்கும் வரும். ராம அனுஜர் அப்படின்னா ராமனுடைய தம்பின்னு அர்த்தம். ராமன்னா பலராமன், பலராமனுடைய தம்பிங்கிற அப்படினால கிருஷ்ணன் தான் ராமானுஜர். ஹே ராமானுஜா அப்படின்னு உகந்த வாழையில வரும் கிருஷ்ணனை கூப்பிடும் போது. அப்படி 2 அர்த்தத்தோடு கூட அநேக ஸ்லோகங்கள் இருக்கும்போது ராமானுஜனே சந்திரன் அப்படின்னும், ராமானுஜனே சூரியன் அப்படின்னும், ராமானுஜனே அக்னி அப்படின்னும், ராமானுஜனே பர்வதம் அப்படின்னும், ராமானுஜனே கங்கா நதி அப்படின்னும் இப்படி அநேக விதமா இருக்கு. அப்போ நல்லா ஆச்சரியமா அனுபவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எத்திராஜ சப்ததி அமையும். எல்லாத்துக்கும் மேல அவருடைய சீசுக்திகளின் பெருமை, பகவத் ராமானுஜருடைய சீசுக்திகள் எப்படி இருக்கு,
ஆமா, இவருடைய பூர்வாச்சாரியர்களுடைய பெருமை எல்லாமே அதுல இருக்கு. இவருடைய வைபவங்கள் ஸ்லோகங்கள் சொல்லும் போதோ சொல்றதே ஒரு ஆனந்தமா இருக்கும். வந்தே தம் யமினாம் தூரந்தரமகம் மானாந்தகார துருகா பந்தானம் பரிபந்தினாம் நிஜதிசா பிருந்தானம் இந்தானயா அப்படின்னு கம்பீரமா இருக்கும். சில ஸ்லோகங்கள் பார்த்தா ரொம்ப கம்பீரமா இருக்கும், சில ஸ்லோகங்கள் பார்த்தான்னா குழையிற மாதிரி இருக்கும். இப்படி பலவிதமான விருத்தங்கள்ல, பலவிதமான ஸ்லோகங்கள்ல, பலவிதமான வைபவங்கள், அதுவும் சீசுக்தி வைபவம் சொல்லி மாடல அவருக்கு. ராமானுஜருடைய சீசுக்தி தான் என்ன இன்னைக்கு இப்படி பேச வைக்கிறது. அது அமிர்தங்கிற அது இந்த சம்சாரத்துல தப்பிக்கிறவாளுக்கும் அமிர்தமா இருக்கான் அந்த சீசுக்தி. அது பக்தி நாடியை கிளப்பி விடுறதான். அதாவது ஒண்ணு ஒண்ணுக்கும் ஒரு நாடி இருக்கு இல்லையா சரீரத்துல. கோபத்தை கிளப்புறதுக்குன்னு ஒரு நாடி இருக்கு, காமத்தை கிளப்புறதுக்குன்னு ஒரு நாடி இருக்கு, இப்படி ஞானத்தை கொடுக்கறதுக்கு ஒரு நாடி இருக்க மாதிரி பக்திக்குன்னு ஒரு நாடி இருக்கு. அந்த நாடியை கிளப்பி விடுறதான் ராமானுஜருடைய சீசுக்திகள்லாம். பக்தியை பொழிய வைக்கிறது அப்படின்னா சாதிக்கிறார். இப்படி பல விஷயங்கள் சொல்லிட்டும் கடைசியில இந்த எதிராஜ சத்ததியை பத்தி ஒரு ஸ்தோத்திரம் ஒரு ஸ்லோகம் சொல்றார். உபசமித குதிருஷ்டி விப்ளவானாம் உபனிஷதாம் உபசார தீபிகேயம் கபலித பகவத் விபூதி யுக்மம் திசதுமதிம் எதிராஜ சத்த திர்ணா கரதலாமலகீகிருத சத்பதாஹ ஸ்ருதிவதம் சிதசூன்ருத சுக்ரயஹ திவசதாரகயந்தி சமத்சரானே எதி புரந்தர சப்ததி சாதராக. எதிராஜ சப்ததி அப்படிங்கிறது நமக்கு நல்ல புத்தியை கொடுக்கட்டும், திசத்து மதி இது சொன்னால் நல்ல புத்தி வரணும், பகவத் ராமானுஜருடைய அனுகிரகத்தினாலே நமக்கு நல்ல புத்தி வரட்டும் அப்படிங்கிறார். எப்படிப்பட்டது அப்படின்னா உபனிஷதாம் உபசார தீபிகா, உபனிஷத்துகளுக்கெல்லாம் உபச்சாரமாக வைக்கக்கூடிய விளக்கா விளக்கா இருக்கான். ஒரு ராஜகுமாரிகளோ இல்லை ராணிகளோ அவெல்லாம் வரும்போது உபச்சாரத்துக்கு தீபம் எடுத்துகிட்டு போவார். முன்னாடி பெரிய தீப்பெட்டி கொழுந்தி வெளிச்சத்துக்காக எடுத்துகிட்டு போகிறது இல்லை, அது உபச்சாரத்துக்காக எடுத்துகிட்டு போகிறது. பகலில் கூட அந்த உபச்சார தீபம் இருக்கும். அப்படி இல்லாட்டானா ஆரத்தி எடுக்கிறதுக்காக அதில் தீபம் வைப்பார். இப்போ ஆரத்தி தீபம் அப்படின்னு வச்சுக்கா மங்கள தீபமான ஆரத்தி இல்லை உபச்சார தீபம் இருக்கு. அந்த மாதிரி உபனிஷத்துகளுக்கு இதுதான் உபசார தீபம் அப்படிங்கிற இந்த ராமானுஜ எதிராஜ சத்ததி இருக்கு, இதுதான் உபனிஷத்துகளுக்கு உபசார தீபமா இருக்கான். உபனிஷத்துகளுக்கு மங்களம் எடுக்கிறதா இருக்கான். இதுதான் உபனிஷத்துகளை சந்தோஷப்படும், அதை பார்த்து அவெல்லாம் சந்தோஷப்படுற மாதிரி உபனிஷத்துகள் இந்த எதிராஜ சத்ததியை பார்த்தா சந்தோஷப்படும். ஏன்னு கேட்டானா இந்த உபனிஷத்துகள்லாம் ஏமாத்தி எங்கெங்கயோ அழிச்சுட்டு போயிட்டாள் பரமதஸ்தாள்னா உபநிஷத்துக்கு அர்த்தம் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு அதுக்கு விபரீதமான அர்த்தங்களை எல்லாம் சொல்லி போட்டு படாதுபாடுபடுத்தி இருக்கும்போது உபசமித குதிருஷ்டி விப்ளவானாம் இந்த குதிருஷ்டிகளுடைய இந்த உபதிரவம் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் மொத்தத்தையும் உபசமனம் உபசமனம் பண்ணிட்டார் பகவத் ராமானுஜர். ஒரு யுத்தத்துக்கு போனார் ஒருத்தர், அதை ஜெயிச்சுட்டு வந்தார் அப்படின்னா அவருக்கு ஆரத்தி எடுப்பார். அந்த மாதிரி உபநிஷத்துக்கள்லாம் என்ன பண்ணியிருக்கனா கஷ்டப்பட்டு ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். உபநிஷத்துக்கள் விரோதிகளாக யார் யார் குதிருஷ்டிகள் வராளோ அந்த குதிருஷ்டிகளால் வந்த ஆபத்து மொத்தமும் நீங்கி போய் இவர் சந்தோஷமாக திரும்பி வந்திருக்கார். நீங்கி போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் பகவத் ராமானுஜருடைய அவதாரம் தான் காரணம். அவர் தான் அவர் அவதாரம் பண்ணபடினால உபநிஷத்துக்கு சரியான அர்த்தங்கள்லாம் கிடைச்சபடினால குதிருஷ்டி விப்ளவங்கள் பிற மதத்தினாலே வரக்கூடிய உபதிரவங்கள் அதெல்லாம் மொத்தமும் நீங்கி போய் நிம்மதியாக வரும்போது அப்போ அவருக்கு ஆரத்தி எடுக்கணும் அந்த உபநிடத்துகளுக்கு. அப்போ ராமானுஜருடைய சத்ததியை வச்சே ஆரத்தி எடுக்கிறாளாம் இந்த எதிராஜ சத்ததி வச்சு. அதை பார்த்து உபநிடத்துக்கும் சந்தோஷம். இப்போ இதை வச்சு ஆரத்தி எடுக்கும்போது அவருக்கு மகா சந்தோஷம் இருக்கான். உபசமித குதிருஷ்டி விப்ளவானாம் உபநிஷதாம் உபசார தீபிகேயம் கபலித பகவத் விபூதி யுக்மம் இந்த பிரகாசத்தை பார்த்து ஆமாம் நமக்கு மொத்த ஆபத்தும் நீங்கித்து ராமானுஜராலே நீங்கித்து அப்படின்னு அதை நினைச்சு உபனிஷத்து சந்தோஷப்படும். அப்படிப்பட்ட இந்த எதிராஜ சத்ததியானது உங்களுக்கும் நல்ல மதியை நல்ல மதியை கொடுக்கட்டும், நல்ல புத்தியை கொடுக்கட்டும் அப்படிங்கிற கரதலாமலகி கிருத சத்பதாக ஸ்ருதிவதம் சித சூன்றித சூக்தயஹ திவசதார கயந்தி சமத்சரான்
இதி புரந்தர சப்ததி சாதராக. நல்ல மகான்களா இருக்கக்கூடியவர்கள், நல்ல ஞானிகளா இருக்கக்கூடியவர்கள் அவள் இந்த சத் பதங்கள் நல்ல மார்க்கங்களை எல்லாம் தன்னுடைய கையில வச்சுருக்கா. மொத்தமும் நல்லா தெரியும், உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிறார். உள்ளங்கையில நெல்லிக்கனி இருந்தால் எப்படி பிரத்யட்சமா நேர தெரியுமோ அந்த மாதிரி அவளுக்கு சன்மார்க்கங்கள் நல்ல உபாயங்கள் இதுவோ அதெல்லாம் அப்படியே கையில பிரத்யட்சமா நேர பார்த்துட்டு இருக்காளாம். அவளுக்கு மொத்தமும் நல்லா தெரியும். அப்படிப்பட்டவாள் ஸ்ருதி வதம் சித சூன்றுத சூக்தயா அச்சயமா உபதேசங்கள்லாம் அழிச்சுகிறாள், பிரபந்தங்கள்லாம் அழிச்சுகிறாள். அது வேதத்துக்கே ஆபரணமா இருக்கான், வேதத்துக்கே காதுல போட்ட புஷ்பம் மாதிரி இவளுடைய சூஷ்டிகள் வேதத்துக்கு பெருமை சேர்க்கிறது. திவசதாரகயந்தி சமத்சரானு அப்படி இருக்கக்கூடிய மகான்கள்லாம் யாராவது மாச்சரியத்தோடு கூட எதிர்க்க போட்டி போட்டுன்னு வந்தான்னா அவளை ஒண்ணுமில்லாத பண்ணிடுறாள். பகல்ல நட்சத்திரங்கள்லாம் எப்படி பிரகாசிக்காத போகுமோ அந்த மாதிரி இவா முன்னாடி அவா வாதங்கள்லாம் பிரகாசிக்காம போயிடும். அவா என்னதான் தர்க்கவாதங்கள்லாம் பண்ணிட்டு வந்தாலும் இவா முன்னாடி அவா வாதங்கள்லாம் பகல்ல சூரியன் முன்னாடி நட்சத்திரம் மாதிரி காணாத போயிடும் மொத்தமும். அப்படி பண்ணிடுறாளாம். அவளுக்கு பலம் என்ன அப்படின்னு கேட்டா, எதி புரந்தர சத்ததி சாதராகா. இந்த எதிராஜ சத்ததி அப்படிங்கிறது இருக்கையும் இதுல ரொம்ப ஆதரவோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள்லாம், அவளுக்கு இது பிடிக்குங்கிற அப்படிப்பட்டவா இருக்காளு. அவள்லாம் இது ஆதரவோட பார்ப்பாள். அவளுடைய ஆதரவு இதுக்குண்டு, இதனுடைய ஆதரவு அவளுக்கு இருக்கு, ரெண்டு பேருக்கு. அதனால மகான்களுக்கு பரம போக்கியமாயும் இருக்கும் அப்படின்னு இதுல கடைசியில சொல்ற. இதை வச்சுண்டு முன்னாடி சொந்த உபசார தீபிகா அப்படிங்கிறத வச்சுண்டு இந்த திருநாமம் வந்திருக்கு. ஹிதீந்திர சத்த தியாக்கியம் உபசார ஸ்ருத்தியந்த தீபக் இருக்கு. ஸ்ருத்தியந்தனா வேதாந்தம், வேதாந்தத்துக்கு உபசார தீபத்தை அருளிச்சிடவர். எதீந்திர சத்ததி அப்படின்னு எதிராஜ சத்ததி அப்படிங்கிற உபசார தீபத்தை அருளிச்சிடவர் அப்படின்னு அர்த்தம். நமக்கே கூட இந்த எதிராஜ சத்ததி சேவிச்சோம்னு வச்சுக்கோங்க, அப்பதான் அவருடைய சீசக்தியோட பெருமையே புரியும், இத்தனை பெருமை இருக்கா அப்படிங்கிறது புரியும். அதை வச்சுண்டு நாம அதுக்கப்புறம் வேதாந்த சாஸ்திரம் படிச்சோம்னு வச்சுக்கோங்க, அப்போ அது நல்லா புரியும். அதுக்கே ஒரு தீபிகமா இருக்குங்கிறதும் வாஸ்தவம் தான். அப்போ அதுவும் நல்லா புரியும் இவருடைய அனுகிரகத்தினால். அடுத்த திருநாமம் பக்தி பிரகர்ஷ விஹித ஸ்ரீ பூ கோதா ஸ்துதி பிரியா. மூணு ஸ்தோத்திரம் அருளி செய்தார், ஸ்ரீ ஸ்துதி பூஸ்துதி கோதா ஸ்துதி மூணையும் சேர்த்து வச்சு ஒரே திருநாமம் ஸ்ரீ பூ கோதா ஸ்துதி அப்படின்னு தனித்தனியா இருக்கு சொல்லணும், அப்படி சேர்த்து சொல்லிட்டார். பெருமாளுக்கு ஸ்ரீதேவி நாச்சியார் பூதேவி நாச்சியார் இருக்கா மாதிரி பூதேவி நாச்சியாரே கோதாதேவியாக ஆண்டாளாக அவதாரம் பண்ணியிருக்கார். அதனால பக்தி பிரகர்ஷ விகித அவர்கிட்ட ரொம்ப பக்தியோடு கூட, அதிக பக்தியோடு கூட இது அருளி செய்கிறாராம். இந்த மூணு ஸ்தோத்திரத்தையும் ஸ்ரீஸ்திதி பீஸ்திதி எப்படி கண்டுபிடிச்சார்னா தேசிகனே சொல்றார். உபசித குரு பக்தேகே உத்திதம் வெங்கடேஷாத் கலி கலுஷ நிவத்தி கல்பமானம் பிரஜானாம் சரசிஜ நிலையா ஸ்தோத்திரமே தத் பட்டந்த சகல குசல சீமா சார்வபௌமா பவந்தி அப்படிங்கிற ஸ்ரீஸ்துதியில கடைசியில உபசித குரு பக்தேகே. சுவாமி தேசிகன்கிறவர் ரொம்ப அதிகமான பக்தி வளர்ந்திருக்க அவர்கிட்டேந்து இந்த ஸ்ரீஸ்துதி தோன்றியது அப்படிங்கிற. குரு பக்தி வளர்ந்திருக்கான்னு ஒரு அர்த்தம், குரு பக்தி வளர்ந்திருக்க அது அதனால இந்த ஸ்ரீஸ்துதி வந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, ஸ்ரீஸ்துதியில சொல்லிருக்கிற விஷயங்கள் எல்லாம் குரு பக்தியினாலே தேசியனுக்கு தெரிஞ்ச விஷயம். அனன்ய சரணஹா சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு வேற சரணம் இல்லாமல் பெருமாளும் சரணம் இல்லாமல் பிராட்டியினுடைய திருவடியில சரணாகதி பண்றது என்ன, உத்தேசியத்துவம் ஹவிஷி பஜதோஹோ உஜ்ஜிதோபாதிகந்தம் பிரத்யக் குரூபே அப்படின்னு சொல்லி இந்த ஆத்மாவை சமர்ப்பிக்கும் போது சரணாகதி பண்ணும்போது பிராட்டியும் பெருமாளுமாக சேர்ந்திருந்து உத்தேசியம் ஆறாள், ரெண்டு பேருக்கும் சேர்ந்து சமர்ப்பிக்கிறோம், ரெண்டு பேருமா சீகரிக்கிறாள் அப்படிங்கிற விஷயம் என்ன, இதெல்லாம் சக்குன்னு புரியாது. சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் அப்படின்னா இவருக்கு மாத்திரம் எப்படி புரிஞ்சது அப்படின்னா அதுக்குதான் காரணம் சொல்றார். உபசித குரு பக்தேஹே அது மாத்திரம் இல்லை, ஸ்ரீஸ்திதியில் ஒவ்வொரு ஸ்லோகமும் எடுத்து பார்த்தா தெரியும் ஒன்னு அபூர்வமான விஷயம் இருக்கும். சந்தியாவந்தனாதி கர்மங்கள்லாம் பண்றது எதுக்காக அப்படின்னு கேட்டா பிராட்டியினுடைய திருவுள்ள உகப்புக்காக அப்படிங்கிற
பிராட்டியினுடைய திருவுள்ள உகப்பு இருந்தால் அவருடைய அனுகிரகத்தினாலே தர்மத்துக்கேற்ற ஐஸ்வர்யம் குறிக்கும் அப்படிங்கிறார். சீஸ்துதிக்கே மூல காரணமா ஒரு கதை சொல்றது உண்டு இல்லையா. பிரம்மச்சாரி வந்து பைசா கேட்டார் தன்னுடைய விவாகத்துக்காக. அப்போ அங்க இருந்தவாள்லாம் தேசியனை காமிச்சுட்டாளாம். அவர்கிட்ட போய் கேள்வி கொடுப்பான்னு ஒரு வேடிக்கை பண்ணணும் இருக்குதா. இவரோ உச்சவர்த்தி பண்றவர், இவர்கிட்ட போய் கேள்வி கொடுப்பா அப்படின்னா இவர்கிட்ட வந்து கேட்டார். அப்பதான் சீஸ்துதி அருளி செய்த. அப்ப தாரயந்தே தனாயாம் தேசாம் பூமேகே தனபதி கிரகாத்து அம்பராசு அம்புதேர்வா தாரா நிர்யாந்தி அப்படின்னு தேசியன் சொல்லச்ச, ஆகாசத்திலேருந்து கொட்டும் இல்ல சமுத்திரத்திலேருந்து பைசா கொட்டும் பிராட்டியுடைய அனுகிரகத்தினால அப்படிங்கிறார். அப்ப கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. அதிகம் அதிகம் வாஞ்சிதானாம் வசூனாம், என்னென்ன பைசா கேட்கிறாளோ அதுக்கும் மேல மேல கொட்டும்னா நிறைய கொட்டுறதான் மொத்தத்தையும் நீர் எடுத்துக்கோன்னு இருக்கார் தேசிகன். எனக்கு மொத்தம் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் போறேன், நீங்க கொஞ்சம் எடுத்துக்கோங்கன்னா அவர். ஏன்னா உங்களால் தானே கொட்டிட்டு உனக்கு தானப்பா வந்தது, அதனால நீ எடுத்துக்கோன்னாரு தேசிகன். எனக்கு வந்ததா இருந்தா கூட உங்களால் தானே வந்தது, அதனால நீங்க கொஞ்சம் கமிஷன் எடுத்துக்கோங்கிறார் அவர். ஆனா தேசிகன் எடுத்து வேண்டாம்பா, எனக்கு எதுவும் வேண்டாம், நீ எடுத்துக்கோ, இன்னும் போக ஏதாவது இருந்தால் உன்னை இங்க அனுப்பிச்சா இல்லையா அவ கிட்ட கொடு, தேசிகன் கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி அவளுக்கு கொடுத்துரு. ஏன்னா அவ அவங்க உன்னை இங்க அனுப்பிச்சபடினால்தான் பிராட்டியுடைய அனுகிரகம் வந்திருக்கு. அதனால அவளுக்கு தான் பிரபாவம், அவளுக்கு தான் கொடுக்கணுங்கிறாள். அப்படி பிராட்டியினுடைய பலவிதமான பெருமைகளை அருளி செய்கிறார். இதுல கல்யாணானாம் அவிகல நிதி காபி காருண்ய சீமா நித்யாமோதா நிகமோசாம் மௌலி மந்தாரமாலான். பிராட்டி தான் சிருஷ்டிக்கிறார், பிராட்டி தான் மோட்சம் கொடுக்கிறார், அது மொத்தமே இருக்கு இதுல. இந்த அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு காரணம் என்னன்னா உபசித குரு பக்தேகே, ஆச்சாரிய பக்தி தான் காரணம். ஆச்சாரிய அனுகிரகத்தினால்தான் இது மொத்தமும் தெரிஞ்சதே தவிர நானாக சொல்ற விஷயம் இல்லை அப்படின்னு. ஏன்னா கிடாம்பி ஆச்சான் அப்படின்னு ஆச்சாரியன் இருந்தார் இல்லையா, அவருக்கு தான் எம்பெருமானார் சன்னிதியிலேருந்து பல விஷயங்கள் கிடைச்சிருக்கு. ஏகாந்தத்தில் பல விஷயங்கள் கேட்டிருக்காரு. எம்பெருமானுக்கு சொன்ன இடமெல்லாம் பிராட்டியும் சொல்லிட்டாம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் மூலமா அந்த சம்பிரதாயத்தில் இருக்கான். அதனால குரு பக்தியினாலே சீஸ்துதி அருளி செய்தார். அப்போ பூஸ்துதி என்ன அப்படின்னு கேட்டானா, அதுவும் பரம பக்தியினால்தான் அருளி செய்தார் அப்படின்னு பூஸ்துதியில கடைசி ஸ்தோத்திரத்தில் இருக்கு. கோதாஸ்துதி அப்படின்னு கேட்டா அதுவும் பக்தியினால்தான் அருளி செய்தார் அப்படின்னு அங்க இருக்கு. இது விகசித உத்திதாம் வெங்கடேசாத் பகுகுண ரமணீயாம் பக்தி கோதா ஸ்துதிம் யஹ சபவதி பகுமான்ய ஸ்ரீமதோ ரங்கபர்த்துஹு சரண கமல சேவாம் சாஸ்வதீம் அபியுபைஷ்யன் அப்படிங்கிற. இது விகசித பக்தேகே உத்திதாம், பக்தி ரொம்ப விகசிதமா மலர்ந்து இருக்கும் போது அதனாலே வந்தது இங்க கோதாஸ்துதி அப்படிங்கிறார். பக்தி மலர்ச்சியினால இந்த கோதா பிராட்டி விஷயமாக அவர் எத்தனை கருணையோடு கூட நமக்கு திருப்பாவை அருளி செய்தார் அப்படிங்கிறத நினைச்சு, அவருடைய குணங்கள்ல நினைச்சு, அவருடைய சௌசீல்யத்துல ஈடுபட்டு பேசாம இருக்கணும்னு நினைச்சவரும் பேச வச்சு அவர் இந்த கோதாஸ்துதியை பண்ண வச்சிருக்கார். மௌனத்ருகோ முகரயந்தி குணாஸ்துதியாகங்கிறார். நான் மௌனம் இருக்கணும்னு இருக்கேன், அதுக்கு துரோகம் பண்றது உன்னுடைய குணங்கள் என்ன பேச வைக்கிறதுங்கிறார். அப்படி ஆண்டாள் கிட்ட பரம பக்தியோடு கூட அருளை செய்ததுதான் கோதாஸ்துதி, பக்தியுடைய வெளிப்பாட்டா வந்தது. பூஸ்துதி என்ன கேட்டானா, அசேஷா நாஜகதீதியா ஸ்ருயதே விஷ்ணு பத்னி தஸ்யா ஸ்தோத்ரம் விரச்சிதமிதம் வெங்கடேசேன பக்தியா அப்படிங்கிற. அசேஷா நாஜகதோ விஷ்ணு பத்னி அப்படின்னு வேதம் யாரை கொண்டது கொண்டாடுறது, பூமாதேவியை. பிராட்டியும் கொண்டாடுறதுன்னு சொல்ல பூமாதேவியும் கொண்டாடுறது அப்படின்னு சொல்றது அவருடைய ஸ்தோத்திரம் இது. தஸ்யா ஸ்தோத்திரம் விரச்சிதம் இதம் வெங்கடேசேன பக்தியா, இதை பரமபக்தியோடு கூட இந்த ஸ்ரீ வேதாந்த தேசியன் அருளி செய்கிறார். இது ரொம்ப ஸ்ரத்தையோடு கூட நீங்க சொல்லுமாறு, ஸ்ரத்தா பக்தி பிரச்சய குருணா சேத்தசா சம்ஸ்துவானா எத்யத் காமியம் சபதி லபதே தத்திர தத்திர பிரதிஷ்டாம். அவ என்னென்ன ஆசைப்படுறாளோ அது எது கிடைக்கும், எங்கேயாவது ஸ்திரமா இருக்கணும் அப்படின்னு பிரதிஷ்டிதமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அது நடக்கும் அப்படிங்கிற பூஸ்திதிக்கு அந்த பெருமை உண்டு. பூமாதேவியுடைய அனுகிரகம் இருந்தா நான் எந்த ஊருக்கும் போறாவே இங்கேயே ஸ்திரமா இருக்கணும், எனக்கு டிரான்ஸ்ஃபர்லாம் வரக்கூடாது அப்படின்னா பூஸ்திதி சொன்னா போறோம், டிரான்ஸ்ஃபர் வராது, பூமாதேவியுடைய அனுகிரகம் கிடைக்கும்.
இது வேதமே சொன்ன ஒரு ரகசியம். பிரதிஷ்டந்தி ஹவை ஏதா ராத்திரி ருபயந்தி அப்படின்னு பிரதிஷ்ட பலமா இருக்கு. அந்த பூமாதேவி விஷயம் சொல்றார். அதே மாதிரி இந்த பூமாதேவி விஷயமா இந்த ஸ்தோத்திரத்தை படிச்சா போருமா, அவளுக்கு பிரதிஷ்ட கிடைக்கும், இருந்த இடத்துல நிலையா இருப்பாள், பதவி நிலைக்கும் அப்படின்னா. சுவாமி தேசியன் எதுக்காக அருள் செய்தார் அப்படின்னா, தஸ்யா ஸ்தோத்திரம் விரச்சித விதம் வெங்கடேசியன் பக்தியா, பரம பக்தினாலே அம்மா என்னை சேர்த்து விடுங்கிற பூமாதேவி கிட்ட. தர்மத்ருகம் சகல துஷ்கிருதி சார்வபௌமம் ஆத்மானபிஜம் அனுபாய நவோஜிதம் மாம் வைதான சூக்கரபதே சரணாரவிந்தே சர்வம் சகே நனு சமர்ப்பயிதும் க்ஷமாத்வம். இதான பொறுமை இருக்கு. நானும் தர்ம துரோகியா இருக்கேன், தர்மத்துக்கு துரோகம் பண்றேன், பாபம் பண்றவாளுக்கெல்லாம் சார்வபௌமனா இருக்கேன், ஆத்மா என்னை பத்தியே எனக்கு தெரியாது, இப்படி மகா பாபம் பண்ணியும் கொஞ்சமாவது அனுதாபம் இருக்கணுமே, ஐயோ பாபம் பண்ணிட்டேனேன்னு ஒரு அனுதாபம் இருக்கணுமே, அது இல்லாமல் மதம் பிடிச்சு திரியிறேன், பாபம் பண்ணிட்டு கம்பீரமா போயிட்டு இருக்கேன், பாபம் பண்ணுவோமேனு கஷ்டமே இல்லை, அப்படிப்பட்ட நான் போய் எப்படி பெருமாளை ஆசிரியிக்க முடியும், இப்படி மகா பாபம் பண்ணிட்டு இருக்கோம் பெருமாள் கிட்ட போகவே முடியாது, அப்போ அம்மா அப்படின்னு பூமாதேவியை கூட்டு, நீ தான் என்ன பெருமாள் கிட்ட சேர்த்து வைக்கணும், உன்னாலதான் முடியும் அது, ஏன்னா பொறுமை உங்ககிட்ட தானே இருக்கு. சர்வம் சகே, நீ சர்வம் மொத்தத்தையும் சகிச்சுக்கிறவர், நானும் சமர்ப்பயித்தும் க்ஷமாத்வம், என்னை சமர்ப்பிக்கிறதுக்கு ஒன்னால்தான் முடியும், பெருமாள் கிட்ட என்னை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒன்னால்தான் முடியும், உன்னதான் நம்பியிருக்கேன் அப்படிங்கிறார். பிராட்டிக்கு கருணையே இருந்தாலும் இவருக்கு பொறுமை இருக்கு, அதனால இது ஒருபடி மேலையாம். பராசர பட்டர் சொல்ற, ஏன்னா பிரசஜ பிரதிஷே தசிங்கிற கருணைனா என்ன கேட்டானா, அவன் தப்பு பண்ணான் அப்படிங்கிறத உத்தண்டு அதை மன்னிக்கிறது கருணை. பொருணை அப்படின்னா என்ன கேட்டா, தப்பே தப்பே பண்ணலைங்கிறார், அது பொறுத்துக்கணும், அபராதம் பண்ணாலும் ஏண்டா அப்படி அபராதம் பண்ண அப்படின்னு இருந்து அதை மன்னிக்கிறதுங்கிறது கிடையாது, இப்படி அபசாரம் பண்ணியடா சரிப்போ நான் மன்னிச்சுட்டேன் அப்படிங்கிறது கிடையாது, அதை அபசாரமே நினைக்கிறது கிடையாது. எப்படின்னா குழந்தை வயசுல எட்டி உதச்சா அம்மா ஆனவள், அது குழந்தை எட்டி உதச்சானே நினைக்கிறது கிடையாது, அது சந்தோஷப்படுற மாதிரி இந்த அபசாரத்தை அபசாரமே நினைக்காமல் இதை பொறுத்திருந்து காலம் பூமாதேவி. அதனால அவரை காட்டிலும் இது ஒருபடி வசதி அப்படிங்கிற பராசரப்பட்ட. அதனால அப்படிப்பட்ட நீ தான் எங்களுக்கு கதி, நீ தான் பெருமாளோட எங்களை சேர்த்து வைக்கணும், வராக பெருமாளோட கூட அப்படின்னு பூமாதேவி கிட்ட பிரார்த்திக்கிற. அதனால தன்னுடைய நிலைமையும் நினைச்சு பார்த்துண்டு நமக்காக நமக்காக தேசியம் அருளிச்சது, நாமெல்லாம் பூமா பிராட்டியை தான் நம்பணும், நமக்கு பூமியில இடம் கொடுத்து மாத்திரம் இல்லாமல் பெருமாளோட சேர்த்து வைக்கிறார் அவர் அப்படிங்கிறத அருளி செய்கிறார். அதனால ஸ்ரீதேவி கிட்டையும் பூதேவி கிட்டையும் கோதாதேவி கிட்டையும் பரமபக்தி இருந்ததுனால இந்த மூணு ஸ்தோத்திரங்கள் அவதாரம் பண்ணித்தான். அந்த ஸ்தோத்திரங்களை சேவிச்சு பார்த்தா நமக்கே அது நல்லா தெரியும் எத்தனை பக்தி இருக்கு அப்படின்னு. பிராட்டியினுடைய கடாட்சங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிற. ஆண்டாள் இல்லாட்டா நம்ம கதி என்ன ஆகும் அப்படிங்கறத எல்லாம் ஆச்சரியமா எடுத்து சாதிக்கிறார். பெருமாள் நமக்கு முகமே கொடுக்க மாட்டார், மூணு நாச்சியார் இல்லாட்டான்னா பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால பக்தி பிரகர்ஷ விகிதம், ரொம்ப அத்தியந்த பக்தி, அத்தியந்த பக்தி தான் இப்படி ஸ்தோத்திரமா வருதான், உள்ள இருக்கிறது அடங்காம வெளியில வருது. பக்தி பிரகர்ஷ விகித ஸ்ரீ பூ கோதா ஸ்துதி பிரியா அப்படின்னு 172வது திருநாமம். ஆக இன்னைக்கு 4 திருநாமம் பார்த்துருக்கோம், 173வது திருநாமத்திலிருந்து தொடர்ந்து பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.